வேந்த டிவி நேயர்களே வணக்கம். இது கல்வி வழிகாட்டி நிகழ்ச்சி. நம்ம நிகழ்ச்சியில எந்தெந்த கல்வியை படிச்சா என்னென்ன மாதிரியான வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படின்றத பத்தியான நிகழ்ச்சி கிடையவே கிடையாது. பிரத்யேகமா சேஃப்டி மேனேஜ்மெண்ட் கோர்ஸை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். அதை பத்தி விரிவா சொல்றதுக்காக இந்தியாவிலேயே முதன் முறையாக சேஃப்டி மேனேஜ்மெண்ட் கோர்ஸுக்காக பிரத்யேகமாக தொடங்கப்பட்ட IIPHS சேஃப்டி மேனேஜ்மெண்ட் காலேஜ்ல இருந்து தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் எஜுகேஷன் பெடரேஷனோட பிரசிடன்ட் திரு ஜி முருகானந்தம் அவர்கள் வந்திருக்காங்க. அவர்கிட்ட சேஃப்டி மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் பத்தி விரிவான விவரங்களை கேட்டு பெறலாம். நீங்களும் கால் பண்ணி கேட்கலாம். வாங்க, முதல்வர் ஷோக்குள்ள வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். முதல்ல என்னோட கேள்வி என்னன்னா, சேஃப்டி எஜுகேஷன் அதோட சிறப்பு அம்சங்கள் என்ன, அதை பத்தி கொஞ்சம் விரிவா பேசலாம். கண்டிப்பா. வேந்த தொலைக்காட்சியில தொடர்ந்து கல்வி வழிகாட்டு நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்க மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் எனது அன்பான வணக்கங்கள். இந்த நிகழ்ச்சி மேடம் தெளிவா சொன்னாங்க, இது வந்து வழிகாட்டு நிகழ்ச்சி, கல்வி வழிகாட்டு நிகழ்ச்சி. எந்த மாதிரி கல்விக்கு வழிகாட்டுறது அப்படின்னா, படித்த உடனே வேலை. ஏன்னா இப்போ நிறைய பேர் இன்ஜினியரிங் காலேஜ்லாம் படிச்சு, இன்ஜினியரிங் காலேஜ் நான் இன்ஜினியரிங் படிச்சுட்டு உங்களுக்கு தெரியும், 30 வயசு 35 வயசு ஆகி கல்யாணம் ஆகியும் குழந்தைகள் இருக்கு, அவங்களுக்கு ஏதோ ஒரு பேருக்கு வேலை பார்க்குறாங்க. அவங்களுமே டிகிரி ஹோல்டர் தான், அவங்களுமே டிகிரி ஹோல்டர் தான், ஆனாலும் வந்து போதிய வருமானம் இல்லை, அவங்களுக்கு ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. சரி, இருக்கிற வேலையை விட்டுட்டா நம்ம என்ன பண்ணுறது அப்படிங்கிற காரணத்துக்காக என்ன பண்ணுறோம், அப்படியே அந்த வேலையில கண்டினியூ பண்ணி போயிட்டு இருக்காங்க இல்லையா. தினந்தானம் வாழ்க்கையை வந்து சர்வை பண்ணுறது மிகப்பெரிய கஷ்டம், சவாலாக இருக்கு. அது இப்போ கொரோனா வந்த பிறகு பார்த்தீங்கன்னாக்க இருக்கிற வேலையும் பறி போய், இருக்கிற பார்த்தீங்கன்னா வேலையே பறி போகலன்னா கூட சம்பளத்தை என்ன பண்றாங்க, 30% 40% கட் பண்ணிடுறாங்க, கட் பண்ணி மிச்சத்தான் கொடுக்குறாங்க. இதெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா, நிறைய இப்போ இன்ஜினியரிங் படித்தவங்களுக்கு, இன்ஜினியரிங் படித்த மாணவர்களுக்கு வேலை கிடைக்காதனால இன்ஜினியரிங் படிப்பே ரொம்ப ஒரு நம்ம ஒரு இது இல்லாமல் சரியில்லாத மாதிரியும், அந்த படிப்பே படிக்கக்கூடாத மாதிரியும், அந்த படிப்புக்கு வேல்யூ இல்லாத மாதிரியும் நம்ம சோசியல் மீடியாவில் நம்மளாம் பார்க்குறோம், வாட்ஸ்அப்லையும் மற்ற ஃபேஸ்புக்லையும் போட்டுக்கிறாங்க. அது சினிமாவில் கூட காட்டுறாங்க, இன்ஜினியரிங் படித்தா வந்து ரொம்ப இது வேலையை கிடைக்காது, ரொம்ப யாரும் இன்ஜினியரிங் படிக்கலாம் அப்படிலாம் கிடையாது. எல்லா படிப்புக்கும் எப்போயும் ஒரு மகத்துவம் உண்டு. எப்போவுமே அந்த படிப்புக்கு ஒரு, இப்போ எந்த படிப்பு படித்தோம்னா சொல்கிறேன், நான் ஒன்று இன்ஜினியரிங், நீங்கள் வரலாறு படிங்க, இல்லை சயின்ஸ் படிங்க, இல்லை தமிழ் படிங்க, எனி லாங்குவேஜ் பி, இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படிங்க, தமிழ் லிட்ரேச்சர் படிங்க, ஜியாகிரஃபி படிங்க, பிகாம் பிஎஸ்சி எது வேணாலும் படிங்க, என்ன ஒரு படிப்பு விரும்புறீங்களோ அதை படிங்க. அதை முழுமையாக படித்து அதுன்னு சொல்கிறாங்களே, கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக என்ன படிச்சீங்களோ அந்த படிச்சதுக்குள்ள குவாலிட்டி உங்கள்கிட்ட இருந்துச்சு அப்படின்னாக்க எல்லா படிப்புக்குமே இங்கே வேலை உண்டு, அதுதான் உண்மை சரிங்களா. இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்க மாணவர்களுக்கும் சரி, பெற்றவர்களும் சரி, இல்லை அனைத்து நேயர்களுக்கும் என்ன சொல்றேன் அப்படின்னாக்க, இந்த நிகழ்ச்சி பிரத்யேகமாக மேடம் சொன்னாங்க, பிரத்யேகமாக இன்றைய காலகட்டத்தில் படிச்சு முடிச்சும் பல வருஷம் ஆகியும் வேலை கிடைக்காத, உயர்கல்விங்கிற பேர்ல எதை படித்தாலும் பல வருஷம் ஆகியும் வேலை கிடைக்காத இந்த காலத்தில், படிச்ச ஒன்றே வேலை கிடையாது, படிக்கும் போதே வேலை அப்படின்னு சொன்னாங்க, அது ஒன்லி சேஃப்டி மேனேஜ்மெண்ட் கல்வி கோர்ஸ் மட்டும்தான் சாத்தியம். நான் எப்படி இதை சாத்தியம் சொல்றேன், ஜோசியமா சொல்றது சாத்தியம், அது எப்படி சாத்தியம், வாயில போறோம் சொல்லிட்டு போயிடலாமா, இது நிஜம், அதாவது நடந்துட்டு இருக்குது, புதுசா இனிமேல் நடக்க பொருள். கடந்த 15-20 ஆண்டுகளாக IIPHS கல்வியில் நடந்துட்டு இருக்குது. இந்த என்ன காரணம், ஏன் படிச்ச ஒன்றும் இல்லை சார், சார் மற்ற கோர்ஸ் படிச்சு வேலை கிடைக்கல, இதுக்கு மட்டும் இப்படி படிக்கும் போது வேலை கிடைக்கும் அப்படிங்கிற கேள்வி உங்கள்ட்ட மனசுல எல்லாம். அதற்கான பதில் என்ன அப்படின்னாக்க, இந்தியாவில் எத்தனையோ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், எத்தனையோ பாலிடெக்னிக், எத்தனையோ இன்ஜினியரிங் காலேஜஸ் இருக்கு, ஆனால் இந்தியாவில் சேஃப்டி மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறதுக்கு வந்து மிக குறைவான கல்லூரி, 6, 7, 8 கல்லூரிகள் தான் இருக்கும், அதிகபட்சமாக 10 கல்லூரி வச்சுங்க. இந்த கல்லூரிகளிலிருந்து சேஃப்டி படிச்சு வர மாணவோட எண்ணிக்கை அதிகபட்சமாக 1000-2000 தான் இருக்கும். ஆனால் சேஃப்டி படிப்போட இன்னொரு பிரத்யேகமான ஒரு சிறப்பு அம்சம் என்ன அப்படின்னா, ஒரு படிப்பு சேஃப்டி மேனேஜ்மெண்ட் ஒரு படிப்பு படித்தா பல்வேறு துறைகளில் வேலை, வேற நீங்கள் எந்த படிப்பு படித்தாலும் எது படிக்கணும் அந்த சம்பந்தப்பட்ட துறையில மட்டும்தான் வேலை. இந்த பிஎஸ்சி ஃபாரன்சிக் படிச்சு எங்க போவீங்க, பிஎஸ்சி ஃபாரன்சிக்னு ஒரு கோர்ஸ் இருக்கு, அதை படிச்சு என்ன பண்ண முடியும், பிஎஸ்சி டிஃபென்ஸ்னு ஒன்று இருக்கு, அதுக்கு படிச்சு எங்க போவீங்க, என்ன எந்த வேலைக்கு போக முடியும், அதுக்கு மட்டும் தான் போக முடியும். நான் அடிக்கடி மெரைனையும் ஏர்கிராஃப்ட் மேம் ஏரோநாட்டிக்கலையும் தான் சொல்லுவேன், ஏன்னா ஈஸியா புரியறதுக்காக. பிஎஸ்சி ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிச்சு போய் பேங்க்ல போய் வேலை கேட்க முடியாது, நான் பிஎஸ்சி ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிச்சிருக்கேன், பேங்க்ல ஒர்க் பண்ணி முடிச்சு சொல்ல முடியுமா சொல்லுங்க. அது மாதிரி ஏரோநாட்டிக்கல் படிச்சுட்டு நான் போய் கன்ஸ்ட்ரக்ஷன், நான் வந்து பக்கா பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுவேன் சார், இல்லை நான் பிஎஸ்சி ஏரோநாட்டிக்கல் படிச்சிருக்கேன், சாரி பிடெக் ஏரோநாட்டிக்கல் படிச்சிருக்கேன், ஒரு 5-star ஹோட்டலில் போய் நான் நல்லா சமர்ப்பேன் சார், அதனால் வந்து குக்கிங் நல்லா தெரியும் எனக்கு, வந்து இன்டர்நேஷனல் குக்கிங், இந்தியன், சைனீஸ், காண்டினென்டல் எல்லாமே நல்லா சமைப்பேன் அப்படி சொன்னால் விட்டுருவாங்களா, என்னதான் உங்கள்ட்ட ஸ்கில் இருந்தால் கூட, என்ன படிச்சிருக்கீங்க, நீங்கள் படிச்சது ஏரோநாட்டிக்கல், ஹபிட்ஸ் நீங்கள் எப்படி இங்கே வந்து ஹோட்டல் மேனேஜ் கேட்கலாம். அதே மாதிரி தான் எந்த படிப்பு படித்தாலுமே படித்த அந்த ஒரு துறையில் மட்டும்தான் வேலை. இது வந்து நான் தினமும் சொல்லுவேன், ஏன்னா புதுசு புதுசா நேற்று பார்த்த பேரண்ட்ஸோ நேற்று பார்த்த நேயர்களோ இன்னைக்கு புதுசாக திரும்பவும் பார்க்கறதுன்னு சொல்ல முடியாது, இன்னைக்கு புதுசாக பார்ப்பாங்க இந்த நிகழ்ச்சி என்னன்னு, அப்படிதான் நிறைய நேயர்கள் பேசிட்டு இருக்கீங்க. அதனால
உங்களுக்கு என்ன அந்த வழிகாட்டி நிகழ்ச்சி என்ன முக்கியமா சொல்றேன்னா, எதையாவது படிச்சுட்டு உயர்கல்விங்கிற பேர்ல எதையாவது படிச்சுட்டு பின்னாடி வேலை இல்லைன்னு சொல்லாம எதை படிச்சா வேலை கிடைக்குமோ அதை செலக்ட் பண்ண படிங்க. அது எந்த மாதிரி படிப்பா இருக்கணும் அப்படின்னா, ஒரு படிப்பு பல துறையில வேலை தரணும். யார் சிபாசு இல்லாம வேலை தரணும், உடனே வேலை தரணும், உயர்வான சம்பளத்தை வேலை தரணும், மதிப்பான வேலை தரணும். இத்தனை அம்சங்கள் இருக்கு. இத்தனை அம்சங்கள் ஒரு மிக்சி வாங்கினா, கிரைண்டர் வாங்கினா, காலில் போடுற செருப்பு வாங்கினா, அதுக்கு என்ன என்ன ஃப்ரீயா கொடுப்பாங்க, அதுல என்ன அடிஷனல் பாயிண்ட்ஸ் இருக்கு, அதுல பல ஆப்ஷன்ஸ் இருக்கான்னு பாக்குறோம். பாக்கணும், எந்த பொருள் வாங்கினாலும் பாக்குறோம். அதாவது சொல்லணும், உங்களுக்கு டூ வீலர் வாங்கின போனோம்னா செல்ஃப் ஸ்டார்ட் இருக்கா, கூடவே கிக்கர் இருக்கா, ரெண்டு தான் வாங்குறோம். இல்ல இல்ல, எனக்கு உடம்புல தெம்பு இருக்கு சார், எனக்கு செல்ஃப் ஸ்டார்ட்லாம் தேவையில்ல, நானே கிக் பண்ணிக்குவேன் சொல்றமா, சொல்ற இல்ல. ரெண்டு ஆப்ஷன் வாங்கினோம். நம்ம வீட்டுல நமக்கு ஏசியை ஒத்துக்காதுன்னு தெரியும், ஆனா என்ன பண்றோம், ஏசியோட அடாப்ட் வைக்க சொல்றோம், ஏசி அடாப்டர் வைக்க சொல்றோம். என்ன காரணம், நமக்கு நம்ம ஏசி போடாருன்னா கூட அந்த ப்ரொவிஷன் எலக்ட்ரிக்கல் வயரிங் பண்ணும்போது ப்ரொவிஷன் ஆட்டோமேட்டிக்கா வச்சிடறாங்க, ஆட்டோமேட்டிக்கா வச்சிடறாங்க. வேற நம்ம நம்ம போடுற ஏசி யூஸ் பண்ணல, நம்ம வீட்டுக்கு ஒரு கெஸ்ட் யூஸ் பண்றாங்க, என்ன பண்ணுவாங்க, அது மாதிரி அது மாதிரி அந்த சின்ன அழிஞ்சு போகக்கூடிய பொருட்கள், அழிஞ்சு போகக்கூடிய, உடஞ்சி போகக்கூடிய பொருட்கள், திருடு போகக்கூடிய இதெல்லாம் பொருள் எல்லாம் திருடு போயிடும். ஆனா திருடு போகாத, அழிஞ்சு போகாத, எந்த ஒரு பாதிப்புமே இல்லாத கேடில் விழி செல்வம், எந்த கேடும் வராத செல்வம் என்னது, கல்வி. கேடில் விழி செல்வம் கல்வி. ஒருவருக்கு சொல்றாங்களா, தெருக்குள்ள படிச்சீங்களா, எந்த கேடுமே வராத கல்வியை செலக்ட் பண்ணும்போது மட்டும் இந்த அளவு விழிப்புணர்வு நம்ம மக்கள் மத்தியில் வர்றது கிடையாது. இப்ப பீகார் எடுத்துங்க, நம்ம நமக்கு தெரிஞ்சு என்ன, பீகார்ல உள்ளவங்க இங்க வந்து என்ன பண்றாங்க, கட்டட வேலை பாக்குறாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. அவங்க ஜென்ரேஷன் தலையில மாறுது. இப்பெல்லாம் எங்க போனோம், யூபிஎஸ்சி போய் பாத்தீங்கன்னா, யூபிஎஸ்சி எக்ஸாம் ஃபுல்லா ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஃபுல்லா பீகார் ஸ்டேட் பாருங்க, எவ்வளவு கீழ அந்த ஸ்டேட் இருந்துச்சோ அடுத்த ஜென்ரேஷன் அப்படியே மாறுது. டோட்டல் ஐஏஎஸ் ஐபிஎஸ் இந்தியா முழுக்க பாருங்க, வித் இன் 10 இயர்ஸ்ல எந்த ஸ்டேட் எடுத்த, ஒரு காலத்துல தமிழ்நாடு கேரளா தான், தமிழ்நாடு கேரளா ஆந்திரா உள்ளவங்க தான் என்டையர் இந்தியாவில் ஐஏஎஸ் ஐபிஎஸ் இருந்தாங்க, இனி வரும் காலங்களில் பீகார் தான் இருப்பாங்க. அந்த கல்வி கொடுக்கற முக்கியத்துவம், அதனால நிகழ்ச்சி தொடர்ந்து பாருங்க, எதையாவது படிச்சுட்டு வேலை தேடாங்க. இந்த நிகழ்ச்சியில உங்களுக்கு பிரத்யேகமா சேஃப்டி மேனேஜ்மெண்ட் அந்த கல்வியை பத்தி தான் உங்களுக்கு நான் சொல்றேன், சொல்லுங்க வந்திருக்கேன். இதை நீங்க விடுத்துட்டு நிகழ்ச்சி நல்லா பார்த்துட்டே இருக்கீங்க, எதையாவது ஒரு கேள்வி கேட்கணுங்கிறதுக்காக, என் பையன் பொண்ணு பிகாம் படிக்கலாம் ஆசைப்படுறா சார், என் பையன் அது படிக்கலாம் ஆசைப்படுறா சார், அதை கேட்காதீங்க. சேஃப்டி சம்பந்தம் இதான் கேளுங்க, சரிங்களா? ஓகே சார், படிச்ச உடனே வேலை, அதுவும் பல துறைகள்ல வேலை அப்படின்னு சொன்னீங்களா, எந்தெந்த துறைகள்ல வேலை கிடைக்கும் அப்படின்றத விரிவா மக்களுக்காக சொல்லிருங்க. ஆமாம், எல்லாம் பொதுவாகவே படித்தோடனே வேலை அப்படின்னா சார், படித்தோடனே பல துறைகளை வேலை, அது பல துறைகள் என்ன அப்படிங்கிறத வந்து இந்த நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா நிறைய பேரண்ட்ஸு மாணவர்களையும் கேட்குறீங்க இல்லையோ, ஆனால் மாணவர்கள்ட்டேருந்து நிறைய பெற்றோர்கள்ட்டேருந்து நிறைய கேள்விகளை சேகரித்து வச்சுட்டு அவங்க உங்கள் சார்பாக கேட்டுட்ருக்காங்க. படித்தோடனே பல துறைகளில் வேலை வேலைன்னு சொல்கிறாங்க. இப்போது சிம்பிளான விஷயம் தான் சொல்கிறாங்க, மரைன் பிடெக் எம்இ எம்டெக் மரைன் படித்தவங்களை ஏர்க்ராஃப்ட் போக முடியாது, ஏரோநாட்டிக்கல் படித்தா ஷிப்புக்கு போகணும்னு சொல்கிறேன். ஆனால் சேஃப்டி படித்தது ரெண்டு எடுத்து போவார், சேஃப்டி படுத்த மெரைனுக்கு போ, கப்பலுக்கும் போவார், ஃப்ளைட்டுக்கும் போவார், ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலுக்கு போவார், பேங்குக்கு போவார், ஹாஸ்பிட்டலுக்கு போவார், பெரிய இண்டஸ்ட்ரியல் கேண்டீன் போவார், இண்டஸ்ட்ரிக்கு போவார். நான் சொல்ல குண்டூசி தயாரிக்கிற கம்பெனிலேருந்து ஆட்டம் பாம்பு தயாரிக்கிற பெரிய நாசா சேஃப்டி ஆஃபீஸர் இல்லாத ஒரு ரெப்யூட்டட் கம்பெனி, ஒரு மிகப்பெரிய நிறுவனங்களே கிடையாது. உங்கள் வீட்டுக்கு ஒரு கரண்ட் இருக்கு இல்லையா, இபி இல்லையா, டான்ஜெட் கொண்டு சொல்லுவாங்களே, அங்கே நீங்கள் போடுறீங்க பெட்ரோல், ஐஓஸ் இந்தியன் ஆயில் கார்பரேஷன், பாரத் பெட்ரோலியம், அங்கே எங்கெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுற மொபைல், நீங்கள் காலில் போட்டிருக்க செருப்பு, கையில் போட்டிருக்க மோதிரம், தங்கம், எல்லா வா கையில் கட்டியிருக்க வாட்சு, எழுதுகிற பேனா, எழுதுகிற பேப்பர், இந்த டிவியில் பார்த்துருக்க நிகழ்ச்சி, இந்த இந்த கேமரா தயாரிக்கிற கம்பெனி, இந்த கண்ணாடி செயின் கோபைன், எல்லா இடத்துலையும் ஒர்க் பண்ணுறாங்க. இங்கெல்லாம் வேலை பார்ப்பாங்கல்ல, இங்கெல்லாம் ஐஏபிஜிஎஸ் காலேஜ் நீங்கள் போகிறீங்க, பஸ்ஸு, டிரான்ஸ்போர்ட்டு, காரு, டூ வீலர், என்ன மொபைல் டூ வீலர் வச்சுருங்க, எல்லா இடத்துலையுமே எல்லா துறைகளிலுமே கன்சியூமர் அண்ட் நான் கன்சியூமர். கன்சியூமர் என்ன, அன்றாட அழிவு பொருள், ஒரு சோப்பு, பவுடரு, எனி ஃபுட் ஐட்டம் இதெல்லாம் சாப்பிட்ட உடனே அழிஞ்சு போயிடும். இப்போ ஒரு தயிர் கம்பெனி இருக்குன்னு ஹட்சன் தயிர் இருக்கு அப்படின்னா அதுலேயும் பண்ணுறாங்க. ஸோ அது மாதிரி என்ன ஹட்சன் தயிர்னு பார்க்கணும், ஹட்சன் தயிர் விளம்பரம் பார்க்கணும், இல்லை ஒரு பிஸ்கட்ஸ் இல்லை கோக்கு பெப்சி எடுத்து குடிக்கிறோம், உடனே குடிச்சோடனே அந்த பொருள் அழிஞ்சு போயிருது, அவ்வளோதான் அந்த கம்பெனி. அதாவது இதுதான் கன்சியூமர் ப்ராடக்ட். இந்த கன்சியூமர் ப்ராடக்ட்னா நான் கன்சியூமர் ப்ராடக்ட் என்ன பண்ண, உங்களுக்கு ஒரு மொபைல் வாங்குறோம், மொபைல் நான் மறுநாளே அழிஞ்சு போயிருமா, மறுநாளே கரைஞ்சு போயிருமா, அதை ஒரு ஒரு வருஷத்துக்கு வச்சிருப்போம். ஒரு கம்ப்யூட்டர் வாங்குறோம், அந்த கம்ப்யூட்டர் 4 வருஷத்துக்கு வச்சிருப்போம். ஒரு டூ வீலர் வாங்கணும், அது 10 வருஷம் வச்சிருப்போம். இதெல்லாம் அழியா போயிடலாம், நான் கன்சியூமர். இப்படி எல்லா வேலையிலுமே சேஃப்டி ஆஃபீஸர் இருந்தால் மட்டும்தான் சார். இதெல்லாம் பல்வேறு துறைகள், இது அரசாங்கம், தனியார் துறை, உள்நாடு, வெளிநாடு, வெளிநாட்டில் உள்ள அரசாங்க துறை, இப்படி பல்வேறு துறைகளில் சேஃப்டி படித்தவங்களுக்கு வேலை இருக்குது. இது குறிப்பாக ஐஏபிஎஸ் மாணவர்கள் கடந்த 15 வருஷமாக இங்கே படிச்சுட்டு 15 இயர்ஸாக இங்கே படிச்சுட்டு அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லை, ஐஏபிஎஸ்சியில் படித்த மாணவன் மட்டும் இல்லை, டேராடூனில், நாக்பூர் ஃபயர் சர்வீஸ் காலேஜ், பல்வேறு தரமான சேஃப்டி காலேஜில் படித்த எல்லா மாணவர்களுமே இப்படி பெரிய நிறுவனங்கள் ஒர்க் பண்ணுறாங்க. ஓகே சார், இப்படி நிறுவனத்துல, பெரிய நிறுவனத்திலயோ இல்ல ஒரு இண்டஸ்ட்ரியிலோ வேலை பாக்குற அந்த சேஃப்டி ஆபீசரோட ஜாப் அந்த நேச்சர் எப்படி இருக்கும், என்ன மாதிரி வேலை பாப்பாங்க? பொதுவாகவே எல்லாம் ஃபயர் அண்ட் சேஃப்டி, ஃபயர் அண்ட் சேஃப்டினா பேரண்ட்ஸ் என்ன நினைக்கிறாங்கன்னா,
சார் நான் தான் ஒன்னே ஒண்ணு கண்ணை கண்ணு பத்து வச்சிருக்கேன், என்ன பையன் ஃபயர் அனுப்பிப்பியா அப்படின்னு ஒரு ஜாப் நேச்சர். அதாவது சேஃப்டி படிச்சா நீங்க என்ன மாதிரி வேலை செய்யணும், நிறைய பேருக்கு ஒரு தவறான ஒரு கண்ணோட்டம் இருக்கு. என்னாட்டினாக்க இன்னைக்கு அமாவாசை, அமாவாசை அன்னைக்கு எப்படி இருக்குன்னு கேட்டால் அமாவாசை அன்னைக்கு இருட்டா இருக்கு சார். எப்படி அமாவாசை இருட்டா இருக்கும், எல்லா நாள் அமாவாசை பகல வெளிச்சமா இருக்கும். அமாவாசை என்ன நைட்டு மட்டும், அமாவாசை நைட் மட்டும் பகல் இருக்காதா? நம்மளுடைய தவறான கண்ணோட்டம் என்ன, அமாவாசை அன்னைக்கு எப்படி பாருக்கும், இருட்டா இருக்கும் சார், ரொம்ப இருட்டா இருக்கும் சார். எல்லா நாளும் தான் இருட்டா இருக்கு, அன்னைக்கு கொஞ்சம் கூடுதல் இருட்டா இருக்கும், ஆனா எல்லா நாளும் பகல வெளிச்சமா இருக்கும், அமாவாசை வெளிச்சமா இருக்கும். அது போல நம்மளுக்கு தவறான கண்ணோட்டம் என்ன அப்படின்னாக்க, உங்களுக்கு ஃபயர் அண்ட் சேஃப்டி படிச்சா நம்ம பையன் நெருப்பு நினைக்கிறமா, ஃபயர் சர்வீஸ் தான் வேலை பண்ணுறேன். ஃபயர் சர்வீஸ் அதுக்கு நீ எதுவுமே படிக்க தேவையில்லை. ஜஸ்ட் பத்தாவது படிச்சுட்டு தமிழ்நாடு சீருடை தேர்வாளர் தேர்வாளர் ஆணையம் இருக்கு, யூனிஃபார்ம் சர்வீஸ், அதுக்கு இன்டர்வியூ பண்ணுவாங்க. அப்படியே போலீஸ் ஆள் எடுக்கிறாங்க இல்லையா, போலீஸ் ஆள் எடுக்கிற மாதிரி அதுக்கு எடுப்பாங்க. போலீஸ்க்கு நீங்க கிரேட் டூ போலீஸ் இரண்டாம் நிலை காவலர், இரண்டாம் நிலை கிரேட் டூ போலீஸ்க்கு நீங்க எதுவுமே தேவையில்லை. நீங்க எஸ்ஐ கூட எதுவுமே தேவையில்லை. நீங்க டிகிரி படித்தா இந்த டேட்டா போய் எஸ்ஐ அட்டம் பண்ணீங்கன்னா செலக்ஷன் அட்டம் பண்ணி பிசிக்கல் மெண்டல் பாஸ் ஆகி முடிஞ்சு போய் தட்ஸ் ஆல் இன்டர்வியூ முடிஞ்சு. அதே போல தான் ஃபயர் படிக்கிறதுக்கு வந்து நீங்க எதுவுமே படிக்க தேவையில்லை. ஃபயர் சர்வீஸில் தமிழ்நாடு ஃபயர் சர்வீஸில் ஒர்க் பண்ணுறதுக்கு நீங்கள் எதுவுமே படிக்க தேவையில்லை. ஜஸ்ட் பத்தாவது படிச்சிருந்தா போதும். நீங்கள் எந்த மாதிரி கவர்மெண்ட்டில் கால் ஃபர் பண்ணுவாங்க, நீங்கள் போய் உங்களுடைய ஃபிசிக்கல் ரன்னிங் ஆன் ரோப் கிளைம்பிங் இதெல்லாம் ஏறிட்டீங்க, லாங் ஜம்ப் ஹை ஜம்ப்லாம் பண்ணிட்டீங்க, அப்புறம் ரிட்டர்ன் டெஸ்ட்டில் பாஸ் ஆகிட்டு ஆட்டோமேட்டிக் உங்களுக்கு ஃபயர் சர்வீஸ் ட்ரைனிங் கொடுத்து அங்கே தான் உங்களுக்கு நெருப்பு அணைக்கிறது மட்டும் வேலை, ஃபயர் அணைக்கிறது மட்டும்தான் வேலை. இது சேஃப்டி ஆஃபீஸர். ஃபயர் அண்ட் சேஃப்டினா ஃபயர் தான் ஆரம்ப காலத்துலேருந்து எல்லாத்துக்குமே பிரதானம். சமைக்கிறதுலேருந்து ஃபயர் இஸ் எ பெஸ்ட் சர்வன் பட் ஒஸ்ட் மாஸ்டர். பாங்க, நமக்கு காஃபி வேணும்னா ஃபயர் வேணும், ஒரு மனுஷனை பிறக்கிறதுக்கு ஃபயர் வேணும் இல்லையா. ஒரு மாதிரி நம்ம உடம்புல வந்து நம்மளுக்கு இறந்து போன புணம் ஏன் ஜில்லுன்னு ஆயிடுது, உடம்புல ஃபயர் இல்லை. அது மாதிரி இவங்களோட வேலை வந்து கெசட்டட் ஆஃபீஸர் மாதிரி, கிட்டத்தட்ட ஒரு சேஃப்டி ஆஃபீஸர், பேசிய சேஃப்டி ஆஃபீஸர். எலக்ட்ரிக்கல் சேஃப்டி, மெக்கானிக்கல் சேஃப்டி, ஃபுட் சேஃப்டி, கெமிக்கல் சேஃப்டி, டிரான்ஸ்போர்ட் சேஃப்டி, என்விரான்மெண்ட் சேஃப்டி, ஆக்குபேஷனல் ஹெல்த் சேஃப்டி, இப்படி எல்லா தொழிலையும் உள்ள ஆபத்து, நேரடி ஆபத்துன்னா மறைமுக ஆபத்துன்னு அங்கே உள்ள படித்தவங்க படிக்காதவங்க தனக்கு மேலே ரொம்ப படித்தவங்க இப்படி எல்லாத்துக்கும் எடுத்த சொல்லி அந்த ஆபத்துலேருந்து தன்னை எப்படி பாதுகாத்துக்க எப்படி இருக்கணும் அப்படி சொல்றது தான் இந்த சேஃப்டி ஆஃபீஸோட பணியை ஒழிய இவங்களுடைய வேலை நிரூபணிக்கிறதில்ல. நிச்சயமா சார். ஸோ சேஃப்டி மேனேஜ்மெண்ட் படிச்சா சேஃப்டி ஆஃபீஸரா மட்டும்தான் ஆகலாமா, இல்ல இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஐஏஎஸ் படிக்கிறாங்க அப்படின்னா ஒரு டெபுட்டி கலெக்டர், கலெக்டர் அதுக்கப்புறம் செக்ரட்டரி வரைக்கும் போறாங்க இல்லையா. இதே இந்த பக்கம் பாத்தீங்கன்னா பிஇ படித்த மாணவர்கள் வந்து அடுத்து எம்டெக் அந்த மாதிரி படிச்சும் ப்ரொமோஷன்ல போவாங்க இல்லையா. ஸோ சேஃப்டி படிச்சா இந்த மாதிரி ஐஏஎஸ் மாதிரி ப்ரொமோஷன்லயே போக முடியுமா, இல்ல வந்து அதுக்கான மேல படிக்கணுமா? நல்ல கேள்வி. சேஃப்டி படித்தா வந்து ஒன்லி சேஃப்டி ஆஃபீஸர் தானா, இல்லை ஒரு பிஎஸ்சி சேஃப்டி படித்தா அதோட படிப்பு நின்று போயிருமா? பிஎஸ்சி சேஃப்டி ஆஃபீஸர் படித்து அதாவது சேஃப்டி படித்தா எடுத்தோன்னே ஆஃபீஸர், பாக்கி எந்த படிப்பு படித்தாலும் நீங்கள் என்ன ஐஏஎஸ் படித்தா கூட எடுத்தோம்னு கலெக்டர் ஆக முடியாது. அதெல்லாம் ஒரு காலம் இருந்துச்சு, ஐஏஎஸ் படித்தா உடனே கலெக்டர் அப்படிலாம் இருந்துச்சு. இப்போ நீங்கள் ஐஏஎஸ் படித்தா டெப்டி கலெக்டர், முன்னெல்லாம் ஐபிஎஸ் படித்தா இம்மில் டைரக்டாக எஸ்பி, இப்போ உங்களுக்கு நீங்கள் வந்து ஏடிஎஸ்பி போடுறாங்க, ஏடிஎஸ்பி ஆகி அப்புறம் தான் ப்ரொமோஷன் போகணும். பட் சேஃப்டி படித்தா உங்களுக்கு இனிஷியல் கேட்டகரியே வந்து சேஃப்டி ஆஃபீஸர், அதன்படுத்து சேஃப்டி மேனேஜர், சேஃப்டி அட்வைசர், சேஃப்டி ஆடிட்டர், சேஃப்டி இன்ஸ்பெக்டர், இப்படி நிறைய சேஃப்டி கோஆர்டினேட்டர், கார்பரேட் சேஃப்டி ஆஃபீஸர், கார்பரேட் சேஃப்டி மேனேஜர் அப்படிலாம் இருப்பாங்க. அதாவது ஒரு எம்என்சி கம்பெனி இருக்கோம்னா ஒரு செயின் லிங்க் கம்பெனிஸ் இருக்கும், ஒரு ப்ராடக்ட் தயாரிக்கிறாங்கன்னா அது அந்த கம்பெனிக்கு வந்து பல்வேறு நாடுகளில் ஃபேக்டரிஸ் இருக்கோம்னா கார்பரேட் சேஃப்டி ஆஃபீஸர் இருப்பாங்க. அவங்களாம் குரோஸில் சேலரி கோடிகளில் சம்பளம். ஐஏபிஎஸ் கல்லூரி மாணவர்களே, டென்த்து பிளஸ் டூ படித்து போகிற மாணவர்களே வந்து மாச சம்பளம் 25 லட்சம், 25 லட்சம் மாதம் சம்பாதிக்கும் போது ஒரு கலெக்டரால் முடியுமா? ஒரு ஐஏஎஸ் படித்தவங்களே மாதம் 25 லட்சம் சொல்ல முடியுமா? ஸோ அதனால் இவங்க வந்து ஒரு ஒன்லி சேஃப்டி ஆஃபீஸர் மட்டும் கிடையாது, இதுக்கு மேனேஜர், கோஆர்டினேட்டரு, சேஃப்டி அட்வைசரு, சேஃப்டி இன்ஸ்பெக்டரு, சேஃப்டி ஆடிட்டர், இப்படி பல்வேறு வகையான கேட்டகரிஸ் டெசிக்னேஷன் இருக்கு. இவங்க ஃபர்ஸ்ட் சேஃப்டி ஆஃபீஸராக பிஎஸ்சி முடிச்சு ஜாயின் பண்ண பிறகு அடுத்து எம்எஸ்சி பண்ணலாம் இல்லை எம்பிஏ பண்ணலாம், அதில் சேஃப்டியிலே பிஹெச்டி பண்ணலாம். சேஃப்டியில் நீங்கள் பிஹெச்டி பண்ணலாம் அப்படின்னா இன்றைக்கி வேறு கோர்ஸ் தான் பிஹெச்டி பண்ணிட்டு அவங்க அடுத்த என்ன பண்ண வேறு வேலையும் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. ஆனால் சேஃப்டியில் நீங்கள் பிஹெச்டி பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எழுதி வச்சுங்க, சேஃப்டியில் பிஹெச்டி பண்ணிட்டீங்கன்னா குறைந்தபட்சம் மாதத்தம்னா ஒரு 15 லட்சத்தை ஸ்டார்ட் ஆகும். இதான் உண்மை. நீங்கள் யார்ட்ட வேணும், ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்னாக்க கொஞ்சம் பணத்தை பார்த்ததுமே சேஃப்டி படிச்சுட்டு போகிறோம்னு சொல்லி நான் சொல்கிறேன். ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா கேட்டரிங் வந்து எதுவுமே தெரியாத கேட்டரிங் படிச்சு எதுவுமே வாயை கூட பேச மாட்டான், எதுவுமே தெரியாதவன் ஏதோ ஒன்று படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போய் கேட்டரிங் படித்தாங்க. இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்க அவங்க வீட்டில் யாராச்சும் ஒருத்தர் கேட்டரிங் படிச்சு ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிச்சுட்டு நிச்சயமாக வெளிநாடுகள் அதுவும் எஸ்பெஷலி யூகே, யூரோப் அண்ட் யூஎஸ் கேட்டரிங் படித்தா ஃபுல்லாக யூரோப் கண்ட்ரிலையும் வந்து பண்ணலாம், ஸ்பெயின், நார்வே, நெதர்லாண்டு, அயர்லாந்து, ஜெர்மன், இட்டாலி, யூகே, லண்டன் அண்ட் யூஎஸ் கண்ட்ரிஸ் இப்படியே இருப்பாங்க. பார்த்தீங்களா நம்ம மற்றவெல்லாம் வந்து சின்ன சின்ன நாடுகள் போவாங்க, ஆனால் கேட்டரிங் படித்தோம்னா உலகம் முழுக்க வேலை. ஆனால் இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்க எல்லா மாணவர்களும் பெற்றோர்களும் தெரியும்,
குக் கிராமத்துல கூட உள்ள மாணவன் 10வது முடிச்ச மாணவன் எதுவுமே இல்லாம இன்னைக்கு கேட்டரிங் படிச்சுட்டு இன்னைக்கு லாக்ஸ் லாக்ஸ் ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன காரணம், அன்னைக்கு அந்த ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் ஒரு கோர்ஸ் லான்ச் ஆனிச்சு, அது சரியாக யூட்டிலைஸ் பண்ணிட்டாங்க, சரியாக பயன்படுத்திட்டாங்க. ஆனா அந்த ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கூட போய் ஒர்க் பண்ணணும், என்ன பண்ணுவோம், நீங்க கண்டினியூவா ஒர்க் பண்ணிட்டே இருக்கணும். ஆனா சேஃப்டி படிச்சீங்க அப்படின்னா, அது மாதிரி இப்போ இந்த கோர்ஸ் லான்ச் ஆகி 15 வருஷம் ஆச்சு, ஆனா போதுமான அவேர்னஸ் இல்ல. யார் எந்த மாணவர்கள் மத்தியில பெற்றோர்கள் மத்தியில இந்த கோர்ஸ் பத்தி அவேர் இருக்கோ அவங்க மட்டும் என்ன பண்ண படிச்சு சேஃப்டி ஆஃபீஸர் ஆன பிறகு அந்த பையன் என்ன பண்றான், அவங்க அக்கா பையன், அவங்க தங்கச்சி பையன், அவங்க மாமா பையன், பெரியப்பா பையன், அவங்க இந்த பையன் ரெக்கமெண்ட் பண்ணி மேக்ஸிமம் சேஃப்டி படிக்கும் பாத்தீங்கன்னா, யார் படிச்சு வேலையில் இருக்காங்களோ அந்த லிங்க்ல அப்படியே எடுத்துறாங்க, உள்ள எடுத்துறாங்க. இது பொதுவா எல்லா பொதுமக்கள் மத்தியில இந்த மாதிரி ஒரு அவேர்னஸ் வந்து இன்னும் நல்லா இருக்கும். ஓகே சார், ஒரு காலர் பார்த்துட்டு தொடர்ந்து பேசலாம். வணக்கம், இது கல்வி வழிகாட்டி. வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க? நான் புதுக்கோட்டில இருந்து பேசுறேன். சொல்லுங்க சார். வணக்கம் சார், சொல்லுங்க சார். புதுக்கோட்டில இருந்து நான் கார்பரேஷன் வேலை பாக்குறேன். சரி சார். எங்க பொண்ணு 10th முடிச்சிருக்கு. சரி, இப்ப என்ன பண்ணலாம், பேரண்ட்ஸ் அப்படின்னா எப்படி இருக்கும்? புதுக்கோட்டை, உங்க பேர் சார்? என் பேர் தமிழ்செல்வன். தமிழ்செல்வன், புதுக்கோட்டை டிரான்ஸ்பர்ல உட்காந்துறீங்களா? ஆமா. பரவாயில்ல, உங்க மத்தியில வந்து சேஃப்டி படிச்சா ஒரு அவேர்னஸ் வந்திருக்கு, அதுக்கு மேல நான் வந்து உங்களுக்கு ஒரு வணக்கத்தை தெரிஞ்சுக்கிறேன். தேங்க்ஸ் சார், ரொம்ப நன்றி. அதாவது ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் சரி, இங்க வந்து ஆண் செய்யற வேலை அத்தனை செய்யலாம். புதுக்கோட்டை மாவட்டம்ல எல்லா மாவட்டம் கலெக்டர் பெண்ணா இருக்காங்க, ஒரு IAS படிக்கும் போது சேஃப்டி ரொம்ப ஈஸி, தாராளமா படிக்கலாம். நீங்க கார்பரேஷன் இருக்கீங்க இல்லையா, ஒரு பஸ் வருது இல்லையா, பஸ் வந்து இயக்கிட்டு இருக்கீங்க இல்லையா, ஆனா அந்த பஸ் தயாரிக்கிற கம்பெனில சேஃப்டி ஆசிரியர் இருந்தா மட்டும்தான் பஸ்ஸை நீங்க தயாரிக்க முடியும். புரியுங்களா மிஸ்டர் தமிழ்செல்வன்? சரிங்க, ரொம்ப சந்தோஷம் நீங்க கேட்டது. உங்க பொண்ணு தாராளமா சேஃப்டி ஆஃபீஸர் படிக்க வைங்க. நீங்க ஒரு டிப்போலதான் ஒர்க் பண்றீங்க, புதுக்கோட்டை டிப்போல, ஆனா உங்க பொண்ணு சேஃப்டி ஆஃபீஸர் படிச்சாங்க. டோட்டலா இன்னைக்கு உலகம் முழுக்க, இந்தியா முழுக்க எங்கெல்லாம் பஸ் போகுதோ அந்த பஸ் தயாரிக்கிற கம்பெனி உங்க பொண்ணு வந்து சேஃப்டி ஆஃபீஸர் இருப்பாங்க. சரிங்களா? நன்றி 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 நன்றி. ஓகே சார், சேஃப்டி மேனேஜ்மெண்ட் படிச்சா பல துறைகள்ல வேலை, கவர்மெண்ட் ஜாபா இருக்கட்டும், பிரைவேட் ஜாபா இருக்கட்டும், இந்தியாவா இருக்கட்டும், வெளிநாடா இருக்கட்டும், எல்லா இடத்துலயும் வேலை, நல்ல சம்பளம், நல்ல மரியாதை, இப்படி எல்லாம் ஒரு சிறப்பு அம்சங்கள் சேஃப்டி மேனேஜ்மெண்ட் கோர்ஸ்ல இருக்கு. அப்படி இருந்தும் கூட சில மாணவர்கள், நிறைய மாணவர்கள் வந்து ஒரு துறையில வேலை கிடைக்கிற அந்த படிப்பை மட்டும் சூஸ் பண்ணி படிக்கிறாங்களே, இது ஏன்? அதுதான் விழிப்புணர்வு இல்லாது, அது ஒரு அவேர்னஸ் இல்லாது. அதாவது இன்னைக்கு கேட்ட கேள்வி மிக அருமையான கேள்வி, நல்லா நீங்களும் கேட்டுப்பீங்க நினைக்கிறேன். அதாவது இப்படி பல்வேறு துறைகளில் படிச்சோன்ன வேலை, இன்னும் படிக்கும் போதே வேலை, யார் சிபாரிசு இல்லாத வேலை, எதிர்பார்க்காத நல்ல சம்பளம், எதிர்பார்க்காத சம்பளம். இன்னைக்கு பிகாம் படிச்சிட்டேன், இல்லை பிஎஸ்சி பிசிக்ஸ் படித்தேன், பிஎஸ்சி மேத்ஸ் படித்தேன், எம்காம் படிச்சிட்டேன், எம்டெக் படிச்சிட்டேன், எம்எஸ்சி, எம்எட், எம்ஃபில் படிச்சிட்டேன், நிறைய படிச்சு வச்சிருக்கேன், ஆனால் என்னோட சம்பளம் என்னன்னா எத்தனை பேர் எவ்வளோ சம்பளத்தை ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க? எம்பிபிஎஸ் படிச்சிட்டேன், டாக்டர் கூட எம்பிபிஎஸ் முடிச்சிருக்கேன், டாக்டரோட சம்பளம் எவ்வளோ? ஆனா அந்த நான் சொல்லுவேன், அதை விட அதிகமா டாக்டர் வாங்குற சேலரியை விட அதிகமா ஒரு சேஃப்டி முடிச்ச பையன் வாங்குறான். அப்படி என்ன காரணம் உங்களுக்கு அப்படின்னா, இதோட டிமாண்ட் அதிகமா இருக்கு, சேஃப்டி படிச்சவங்களுக்கு அதிகமான வேலை வாய்ப்பு இருக்கு. என்ன காரணம், டாக்டரால டாக்டரா மட்டும் தான் ஆக முடியும், வேற ஐ மீன் அதர் ஃபீல்டில் போக முடியாது, ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டுலயோ இல்லை வேற எந்த ஃபீல்டில் போக முடியாது, ஒரு ஹோட்டல் ஃபீல்டில் போக முடியாது. ஸோ டாக்டர் வந்து ஒன்லி நம்ம மெடிக்கல் அந்த ட்ரீட்மெண்ட், மெடிசன், அந்த மாதிரி அந்த மருத்துவத்துறையில் மட்டும்தான் போகலாம், மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் மட்டும் தான் போகலாம், அது பிரைவேட்டான கவர்மெண்ட் செக்டரில். பட் சேஃப்டி வந்து அந்த டேப்லெட் தயாரிக்கிற அந்த கெமிஸ்ட்ரி, அந்த கெமிக்கல் கம்பெனி, இன்ஜினியர், ஐ மீன் பெரிய ஹாஸ்பிட்டல்ஸு, சேஃப்டி ஆஃபீஸர் இஸ் அ மோர் தன் ஏ டாக்டர், மோர் தன் ஏ இன்ஜினியர். இதான் ஆனால் ஒன்று என்னென்னா, பெற்றோர்களுக்கு மாணவர்களுக்கு முக்கியமான கருத்து மட்டும் மறந்தாமல் சொல்லிடுவேன். என்னென்னா, சேஃப்டி படித்தா வேலை கிடைச்சா ஆசைப்படுறலாம் உண்மைதான், எல்லாரும் ஆசைப்படணும், ஆனால் அதை அடையிறதுக்கான முயற்சி இல்லையா, நம்ம வர்ற ஆசை வேகமாக வந்துடுது, ஆனால் அதற்கான அடையிறதுக்கு முயற்சி மட்டும் ரொம்ப ஸ்லோவாக வருது. சேஃப்டி நல்ல வரம், இது மிகப்பெரிய வரம் இன்றைய காலகட்டத்தில் மாணவர்கள், பெற்றோர்களே, மாணவர்களே, நீ என்ன படிச்சு என்ன படித்தாலும் லைஃப் செட்டில் ஆகணும், உங்கள் அப்பா அம்மாவும் குழப்பம், உங்களுக்கும் குழப்பம், அதுக்கு சரியான தீர்வு வந்து சேஃப்டி படித்தாதான். இதை நான் மட்டுமே சொல்லல, நிச்சயமாக இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வெளிநாடுகளில் என் கிராமங்களில் இருந்து கூட எல்லாம் ஃபாரினில் இருக்காங்க. உங்களுக்கு தெரிஞ்ச உங்கள் சொந்தக்காரங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு சேஃப்டி படித்தா வேலை கிடைக்குமா, என்ன சம்பளம், என்ன மதிப்பு, என்ன மரியாதைன்னு. நான் அந்த வேந்தர் தொலைக்காட்சியில் கல்வி வழிகாட்டு நான் சொல்றது மிக குறைவு, அவங்க என்ன விட இன்னும் தெளிவாக சொல்லுவாங்க. அப்போ அவங்க யாரும் எனக்கு தெரியாது, உங்க சொந்தம் யாருன்னு எனக்கு தெரியாது. அதனால இந்த மாதிரி அவேர்னஸ் கொடுக்குறேன், நீங்க வந்து சொல்றது காதல மட்டும் வாங்கிக்காம சரி கேட்டுதான் பாப்பாமே அப்படின்னு கேட்டுப்பாங்க. சார் எங்க ஃபாரின்ல ஆளே கிடையாது சார், எங்க சொந்தமும் கிடையாது, பந்தமும் கிடையாது அப்படின்னா, பக்கத்தில் உள்ள மிகப்பெரிய ஃபேக்டரி இருக்கும், அந்த ஃபேக்டரி விசிட் பண்ணுங்க, நிச்சயமா ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் மிகப்பெரிய ஃபேக்டரி இருக்கும். இந்த BHL இருக்கு, TNPL இருக்கு,
இல்ல என்எல்சி இருக்கு, ஏர்போர்ட் இருக்கு, பக்கத்துல ஏர்போர்ட் இருக்கு, அந்த ஏர்போர்ட்ல போய் சேஃப்டி ஆஃபீசர் பார்க்கணும்னு பர்மிஷன் வாங்கி கேளுங்க சார். நான் சேஃப்டி படிக்கலாம் ஆசைப்படுறேன், உங்களோட சஜஷன் என்னன்னு சொல்லுங்க, உங்களுடைய கருத்து என்னன்னு சொல்லுங்க. கண்டிப்பா சொல்றேன், என்னோட அதிகமா படிச்சு அவரு சொன்னா நீங்க சேஃப்டி படிங்க. நிச்சயமா சார், காலர் பார்த்தலாம். வணக்கம், இது கல்வி வழிகாட்டி. மேடம் ஹலோ. வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க? மேடம் குமரவேல் சொல்லி சென்னையில இருந்து பேசுறேன். சொல்லுங்க சார். மேடம் இப்ப ஆல்ரெடி நான் ஒரு எம்என்சி கம்பெனில எலக்ட்ரிக்கல் மெயின்டெனன்ஸ்ல இருக்கேன். இப்போ என்னால பார்ட் டைம்ல சேஃப்டி இந்த மாதிரி படிக்க முடியுமா? உங்க பேர் என்ன ஜென்டில்மேன்? குமரவேல் சார். குமரவேல், சொல்லுங்க. நீங்க ஒர்க் பண்ற கம்பெனில வந்து சேஃப்டி ஆஃபீசர் இருக்காரா? இருக்காரு சார். அவரோட மதிப்பு மரியாதை பாத்தீங்களா? கண்டிப்பா சார், அவருக்கு இருக்க மதிப்பு மரியாதை இருக்கு. புரியல, சவுண்டா சொல்லுங்க. இருக்கு சார், அவருக்கு நல்ல ஒரு மதிப்பு மரியாதையும் இருக்கு. பரவாயில்ல, அவர் பார்த்தாவே ஒரு தன்னை அறியாம கை போயிருதா சல்யூட் அடிக்க? கண்டிப்பா கண்டிப்பா சார், கண்டிப்பா போயிருதா. பரவாயில்ல குமாரவேல், உண்மையிலே வந்து இந்த அவேர் எல்லாரும் பாக்குறாங்க, நீங்களும் பாத்தீங்க இல்லையா அந்த கம்பெனில. நீங்க குமரவேல் மட்டும் இல்ல, இந்த மாதிரி 6 பேர் ஒர்க் பண்றாங்க. ஆனா அதுல குமரவேலோட குளோபல் வியூ சொல்றாங்க, நீங்க எல்லாரும் இந்த கண்ணால பாக்குறாங்க, நீங்க மட்டும் வேற நெற்றிக்கண், மூன்றாம் கண்ணில் அறிவுங்கிற கண்ணில் பாத்துருக்கீங்க. இந்த சேஃப்டி கோசம் நம்ம படிச்சா என்ன, அதான குமரவேல்? ஆமா சார், உண்மை உண்மை. நீங்க இதை படிக்கணும், நீங்க ஒர்க் பண்ணிட்டு நீங்க ஜாப் ரிசைன் பண்ண தேவையில்லை. ஓகே சரிங்க சார. நீங்க இருந்துட்டு எத்தனை பேர் பாத்தீங்கன்னா ஜாப்ல இருந்துட்டு ஐஏஎஸ் படிக்கிறாங்கல்ல? ஆமா சார். ஜாப்ல இருந்துட்டு ஐபிஎஸ் படிக்கிறாங்கல்ல? கண்டிப்பா சார். டாக்டர் கூட அப்படிதான் எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு, எத்தனை பேர் எம்பிபிஎஸ் முடிச்சவங்க எஸ்பியா இருக்காங்க தெரியுமா உங்களுக்கு? நீங்க மட்டும் படிச்சு சேஃப்டி ஆகிறாங்க, நாளைக்கு உங்களுக்கு உங்களுக்கு அதான் சொல்லுவாங்க, உங்களுடைய நண்பர்கள் உங்களுடைய யாரெல்லாம் நல்லா நல்லா விரும்புறீங்களோ அவங்களையும் நீங்க போய் ஃபர்ஸ்ட் செட்டில் ஆகிட்டவே அவங்களே உங்களுக்கு கேட்டுருவாங்க இல்லையா. சேஃப்டி ஆஃபீஸரோட கடமைகள் நான் சொல்றத விட நீங்களே பாத்துறீங்க, தாராளமா படிக்கலாம். இந்த சம்பந்தப்பட்ட போன் நம்பருக்கு நீங்க கான்டெக்ட் பண்ணி கேளுங்க, அட்மிஷன் சம்பந்தமா எல்லா கைடும் பண்ணுவாங்க. நன்றி குமரவேல். ரைட், இடைவேளைக்கான தருணம் நேயர்களே, இது கல்வி வழிகாட்டி நிகழ்ச்சி. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடரும், இணைந்திருங்கள். எல்லாரும் படிக்கிறதே படிச்சுட்டு வேலை தேடாம எதை படிச்சா உடனே வேலை கிடைக்குமோ அதை படிங்க. அது என்ன கோர்ஸ் கேக்குறீங்களா? ஃபயர் அண்ட் சேஃப்டி இன்ஜினியரிங் கோர்ஸ். இந்த படிப்பு எங்க இருக்குன்னு கேக்குறீங்களா? இந்தியாவிலேயே ஃபயர் அண்ட் சேஃப்டி கல்விக்காக அரசு பல்கலைக்கழக அங்கீகாரத்துடன் பிரத்யேகமாக துவங்கப்பட்டுள்ள புதுக்கோட்டை ஐஐபிஜிஎஸ் கல்லூரியில் இருக்கு. சேஃப்டி கோர்ஸ் படிச்சவங்களுக்கு இந்தியாவிலையும் வெளிநாடுகளையும் இருக்கிற வேலைவாய்ப்பு, சம்பளம், மதிப்பு, மரியாதை, இதை பத்தி வெளிநாடுகள் இருக்கக்கூடிய உங்களுடைய நண்பர்கள், சொந்தக்காரவங்க, தெரிஞ்சவங்க இவங்க கிட்ட கேளுங்க, அவங்க என்னை விட தெளிவா சொல்லுவாங்க. இன்னும் கூடுதலான விவரம் வேணும்னா iepsindia.com வெப்சைட் பாருங்க. ஹலோ, ஒரு நிமிஷம் தான் சொன்னேன், காலத்துக்கேற்ற கல்விதான் தலைமுறை பாதுகாப்பு. அரசு பல்கலைக்கழக அங்கீகாரம் பெற்ற இந்தியாவின் முதல் சேஃப்டி கல்லூரி iepsis College of Fire and Safety Engineering, புதுக்கோட்டை. வெல்கம் பேக் நேயர்களே, இது கல்வி வழிகாட்டி நிகழ்ச்சி. இந்தியாவிலேயே முதன் முறையாக சேஃப்டி மேனேஜ்மெண்ட் கோர்ஸ்க்காக பிரத்யேகமாக தொடங்கப்பட்ட ஐஐபிஹெச்எஸ் சேஃப்டி மேனேஜ்மெண்ட் கல்லூரியிலிருந்து தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் எஜுகேஷன் பெடரேஷனோட பிரசிடென்ட் திரு ஜி முருகானந்தம் அவர்கள் வந்திருக்காங்க. அவர்கிட்டதான் சேஃப்டி மேனேஜ்மெண்ட் கோர்ஸை பத்தி நிறைய கேள்விகளும் சந்தேகங்களும் கேட்டுட்டு இருக்கோம், தொடர்ந்து பேசலாம். சார், காலர் பார்த்துட்டு பேசலாம். வணக்கம், இது கல்வி வழிகாட்டி. வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் வணக்கம் சார், நான் நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கேன், நீங்க நல்லா சிறப்பா பேசிட்டு இருக்கீங்க, முதல்ல வாழ்த்துக்கள். நன்றி சார், நன்றி சார். என்னோட நேம் சுந்தர், நான் சென்னையில இருந்து பேசுறேன். சரி சார். சார், இப்ப உதாரணமா கலை அறிவியல் கல்லூரிகள் அப்படின்னா மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டி அப்ளிகேஷன் சொல்லுவாங்க, இல்ல சென்னை யூனிவர்சிட்டி அப்ளிகேஷன் சொல்லுவாங்க. பொறியியல் அப்படின்னா அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய அப்ளிகேஷன் சொல்லுவாங்க. நம்ம கல்லூரி எந்த அப்ளிகேஷன், இது நம்பர் ஒன்னு சார். ஓகே சார். நம்பர் ரெண்டு, டென்த் முடித்தவரோடோ இல்ல டுவெல்த் முடித்தவரோடோ ஜாயின் பண்ணலாமா? உதாரணமா அவங்க பிஎஸ்சி முடிச்சுட்டு அவங்க கூட ஒருவேளை ட்ராக் மாதிரி உதாரணமா யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுத முடியுமா? நீங்க நல்லா பேசிட்டு இருக்கீங்க, எனக்கு ரொம்ப நிகழ்ச்சி ரொம்ப பிடிச்சிருக்கு. செகண்ட் டைம் நான் இதை பாத்துக்கிட்டு இருக்கேன், எனக்கு அதுல நம்பிக்கை, இந்த நிகழ்ச்சியை பார்க்கும்போது எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. நன்றி சார். எனக்கு இந்த ரெண்டு டவுட் தான் சார், வேற ஒண்ணுமே ஒண்ணு இல்ல சார். இப்ப வந்து இந்த பிஎஸ்சி சேஃப்டி மேனேஜ்மெண்ட் வந்து ஸ்டாண்டர்ட்னு, அதாவது தனிப்பட்ட ஒரு இன்னோவேட்டிவ் கருவிக்குலாம், புதுமையான கல்வி, புதுமையான வேலைவாய்ப்பு கல்வி. இது வந்து இன்னும் பாத்தீங்கன்னா இப்பதான் மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டியில இப்பதான் இந்த கல்வியை லாஸ்ட் இயர் தான் லான்ச் பண்ணிருக்காங்க. நாங்க பண்ணி 10 வருஷம் ஆச்சு, 15 வருஷம் ஆச்சு. அந்த மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டி சிலபஸ் எக்ஸ்பர்ட் கமிட்டியில நானும் ஒரு மெம்பர். புரியுங்களா சார்?
மணிக்கணக்கில் படிக்கக்கூடியது, அதை நம்ம நம்ம மாணவர்கள் வருஷ கணக்கில் படிக்கிறாங்க. அதை இன்னும் சொல்ல போனா உலகத்திலேயே இந்த சேஃப்டி மேனேஜ்மெண்ட் பிஎஸ்சி எம்எஸ்சி எம்பிஏ அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஒரு இஷ்யூ பண்ற முதல் யூனிவர்சிட்டி அழகா யூனிவர்சிட்டி தான். தேங்க்யூ சார், இந்த கேள்வி கேட்டது ரொம்ப நன்றி சார். ரைட், இன்னொரு கலர் பார்த்தலாம். வணக்கம், இது கல்வி வழிகாட்டி. திருமலையில இருந்து பேசுறேன் மேடம். சொல்லுங்க சார். மேடம், எனக்கு ஒரு சின்ன டவுட். இப்ப ஒரு சார் சொல்லியிருந்தாரு, இவ்வளவு சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் எல்லாமே பண்றாங்கன்றாங்க. நான் ஆக்சுவலா ஃபேப்ரிகேஷன் ஃபீல்ட்ல இருக்கேன். எனக்கு வந்து இந்த சேம் எல்என்டில போய் ஒர்க் பண்ணேன். இந்த சேஃப்டி ஆபீசர் ஒருத்தர் வந்திருந்தாரு. அவர் வந்து ஷூ போட்டுட்டு தான் ஏறணும், இது பண்ணணும், அது பண்ண ப்ரொடக்ஷன் இதனால ரொம்ப பாதிக்குது. இருக்கிற ஃபேக்ட் சொல்றேன் நானு. உண்மை உங்க பேர் என்ன சார்? முஸ்தாக் என் பேர் சார். சார் உண்மையிலே முஸ்தாக் சார், இது உங்களுக்கு உங்க அதாவது நீங்க உங்களை மாதிரி மேக்சிமம் நீங்க என்ன பண்ணுவோம், நீங்க வந்து அந்த ப்ரொப்ரேட்டர் எம்டின்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்க தரமுல நீங்க திங்க் பண்ணீங்க. அதாவது ப்ராடக்ட் அதிகமாகணும், சேஃப்டினால ரொம்ப டிஸ்டர்ப் ஆகுதுன்னு. புரியுதுங்களா உங்களுக்கு? இல்ல சார், நான் ஒண்ணு சொல்லிடுறேன். இப்ப நீங்க சொல்ற ஃபேக்ட் வந்து அவருக்கு சம்பளம் கிடைக்குது, எல்லாமே கிடைக்குது. சேஃப்டி ஆபீசர்னு ஒருத்தர் வராரு இல்லீங்களா, சம்பளம் எல்லாமே கிடைச்சிருது. அவர் ஒரு ப்ரொஃபஷனலா நிக்கிறாரு, அதனால அவருக்கு எல்லாமே கொடுத்துறாங்க, எல்லாமே பண்ணிடுறாங்க சார். சரி, நான் வந்து ஒரு ப்ராடக்ட் வந்து நான் ஒரு சப் கான்ட்ராக்டர் வச்சுக்கலாம், போய் பண்ணி இந்த நாளுக்குள்ள நான் இதை முடிச்சா தான் என்னால வந்து ஒரு ஏர்ன் பண்ணி எடுத்துட்டு போக முடியும் வீட்டு. சரி சரி, சரிங்களா. இப்ப இப்படி இருக்கிற சிச்சுவேஷன்ல ஷூ போடு, ஹெல்மெட் போடு எல்லாம் சொல்றாங்க, ரைட், ஓகே. 6 அடிக்கு எல்லாம் போட்டு நான் என்ன சார் பண்ணுவேன்? இல்ல, அதை நீங்க டேர்ம்ஸ் பேசுங்க. 5 அடிக்கு மேல நான் சேஃப்டி பெல்ட் போடணும், சேஃப்டி ஹார்னஸ் போடணும் அப்படின்னா இது வந்து உலகத்துக்கு ஒரே சட்டம் தான். அது என்ன பண்ணா, 5 அடிக்கு மேல நீங்க ஒரு 5 அடிக்கு மேல ஜன்னல் ஏதோ பொருள் மேல ஏறீங்கன்னா ஒர்க் அட் ஹைட் 5 அடிக்கு மேல ஏறினா கண்டிப்பா போட்டே ஆகணும். நீங்க 4 அடியில் நிற்கும் போட்டதான் சார், மினிமம் மேண்டேட் 5 அடி சார், 4 அடியில் போட்டு அப்ப நீங்க கேளுங்க. அதாவது இப்ப மௌலிவாக்கத்துல பில்டிங் வந்து விழுந்துச்சு, அங்கங்க பில்டிங் விழுந்துட்டு இருக்கு. என்ன காரணம்னா, அந்த பில்டிங் கட்டுறாங்க இல்லையா, அது 45 நாள் மேல ஒரு ரூஃப் போட்டா அது கியூரிங் ஆகணும். 45 நாள் கியூரிங் 12 நாளைக்கு வந்துருச்சு. அப்ப என்ன எல்லாருமே என்ன பேரண்ட்ஸ் என்ன பண்றாங்க, எனக்கு உடனே பையன் அமெரிக்கா போறான், என் பையன் லண்டன் போறான், இன்னைக்கு உடனே பால் காய்ச்சணும், அதனால சீக்கிரம் பிரிச்சிருங்க அப்படின்னு ஒரு பக்கம்
டாக்டர் நான் வந்து நம்ம ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலோட ஓனர் ஆகலாம், நமக்கு உடம்பு சரியில்லைனு வச்சுங்க, டாக்டர் போய் அதை சாப்பிடலாமா இதை சாப்பிடலாம் கஞ்சி தான் குடிக்க சொல்லுவார். அது மாதிரி ஒரு சேஃப்டியை பொறுத்த வரைக்கும் ப்ராடக்ட் அவங்களுக்கு பணமோ பணம் சம்பாதிக்க முக்கியம் இல்லை, அங்கே உள்ள மனித உயிர் மட்டும் சுற்றுச்சூழல் தான் முக்கியம். அதனால வந்து அவங்க வந்து டியூட்டி ஃபர்ஸ்ட் முதலாக சாரி சேஃப்டி ஃபர்ஸ்ட் முதல்ல சேஃப்டியை பாரு அப்புறமா டியூட்டியை பாரு அப்படி சொல்லுவாங்க. இப்போ நான் இப்போ ராணுவத்தில் இருக்கேன், ஒரு எல்லையில் நிற்கிறோம், ஒரு டாக்டர் ஒரு இன்ஜினியர் ஒரு சிப்பாயி ஒரு குக்கு நிற்கிறோம், எதிரி பார்க்குறான், எங்களுக்கு தான் தெரியும் யார் டாக்டர் யார் இன்ஜினியர், எதிரிக்கு தெரிஞ்ச எல்லாமே வந்து இந்தியன் ஆர்மி அவ்வளவுதான், அவன் அவனுக்கு நாங்க எல்லாம் ஒன்னும் ஒட்டுமொத்தமா எதிரி அவ்வளவுதான். அது போல உங்க கண்ணோட்டத்தை வந்து ப்ராடக்ட் பார்ப்பாங்க, உங்க மாதிரி நிறைய பேர் பார்ப்பாங்க, ஆனா எங்க கண்ணோட்டத்தை வந்து ப்ராடக்ட் அந்த ப்ராடக்ட்னால வரக்கூடிய வருமானத்தை விட அங்க ஒர்க் பண்ணக்கூடிய தொழிலாளர்களுடைய உயிர் மிக விலை உயர்ந்தது. அதனாலதான் சேஃப்டி ஆஃபீஸ் என்ன பண்ணுவானாக்க, ஆனா நீங்க சொல்ற நியாயமான விஷயம் தான், எல்லாத்துக்கும் வந்து சில சமயங்கள மகாத்மா காந்தி சொன்ன மாதிரி மனசாட்சி இல்லாத சட்டம் எந்த நாட்டுக்கு தேவையில்லை. அது மாதிரி என்ன பண்ணுவாங்க சில சமயங்கள்ல இப்படி நம்ம கொஞ்சம் லூஸ்ல விட்டு வச்சுருங்களேன் என்ன பண்ணுவாங்க, அதாவது தலைக்கு ஹெல்மெட் போடல இல்ல ஷூ போடல அப்படின்னாக்க அந்த கால் ஆணி குத்துச்சு இல்ல தலையில கல் விழுந்துச்சு அப்படின்னாக்க அதுவும் பாதிப்பு தானே, அப்பவும் பேட ரெண்டு பேருமே. அதனாலதான் ஃபாலோ பண்றாங்க, அதாவது கொஞ்சம் நீங்க புரிஞ்சுங்க, அதை புரிஞ்சுக்கிட்டு மற்ற சேஃப்டி ஆஃபீஸர் ரிக்வஸ்ட் பண்ணுங்க, ரிக்வஸ்ட் பண்ணும்போது அதையும் சேஃபா வணக்கம், இது கல்வி வழிகாட்டி. ஹலோ வணக்கம், யார் இங்க பேசுறீங்க? நான் திருப்பூர்ல இருந்து பேசுறேங்க. சொல்லுங்க சொல்லுங்க. படிக்கிறது எல்லா நிறுவனங்களுமே கோயம்புத்தூர் இருக்கக்கூடிய திருப்பூர்ல இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஸ்பின்னிங் மில்ஸ், மிகப்பெரிய மோட்டார் அமைன் என்ஜினியரிங் செக்டார்ஸ் எல்லா இடத்துலயுமே ஹோசூர் இந்த மாதிரி எல்லா மிகப்பெரிய நிறுவனங்களையும் சேஃப்டி படிச்சவங்க சேஃப்டி ஆஃபீஸர் இருக்காங்க, புரியுதாப்பா? அதனால நீங்க வேற ஏதாவது படிச்சுட்டு திரும்ப வந்து வரலாமா, அது இங்கே அதுக்கு டைம் வேஸ்ட் மணி வேஸ்ட் தானே அதை படிச்சுட்டு. ஏன்னா ஏற்கனவே இங்க சேஃப்டி யார் படிக்கிறா அப்படின்னா ஒன்லி சேஃப்டியை பிளஸ் டூ படிச்ச மட்டும் படிக்கல, எம்இ பண்ணவங்க, எம்டெக் பண்ணவங்க, பிஇ பண்ணவங்க, அதுலயும் பிஇ ஏரோநாட்டிக்கல் பிடெக் ஏரோநாட்டிக்கல் பண்ணவங்க 28 லட்சம், 30 பைலட் கோர்ஸ் பண்ணவங்க, அதெல்லாம் முடிச்சு 30 லட்சம் 40 லட்சம் செலவு பண்ணிட்டு அதெல்லாம் வேலை கிடைக்காம திரும்ப வந்து சேஃப்டி படிக்கிறாங்க. அதுக்கு நீங்க ஸ்ட்ரைட்டாவே சேஃப்டியை படிங்க. ஓகே, தேங்க்யூ தம்பி. ரைட், இன்னொரு காலர் பார்த்தலாம். வணக்கம், இது கல்வி வழிகாட்டி. வணக்கம் மேடம். வணக்கம், யார் இங்க இருந்து பேசுறீங்க? சிவகாசில இருந்து மோனிஷா. சொல்லுங்க மௌனிகா. எங்க இருந்து பேசுறீங்க? சிவகாசி. சிவகாசி சொல்லுங்க மோனிஷா. இப்ப நான் 12th முடிச்சிருக்கேன். சரி. இப்ப 12thல நிறைய குரூப் இருக்குல, ஃபர்ஸ்ட் குரூப் பயோமேத்ஸ் இந்த மாதிரி நிறைய இருக்குல. நான் வந்து பயோமேத்ஸ் தான் எடுத்திருக்கேன். இப்ப ஒன்றரை
இதுக்கு மேல வந்து ஒரு நான் என் உயரத்துக்கு இஷ்டத்தை உயரமா உட்காந்து அப்படின்னா அதனால நமக்கு உடம்புக்கு பிரச்சனை எல்லாம் வரும். இது மாதிரி உலகத்துக்கே ஒரே ஒரு மனுஷன் வந்து 8 மணி நேரம் தான் வேலை பார்க்கலாம், ஒரு நாளைக்கு ஒரு வாரத்துக்கு ஒரு நேரம் தான் வேலை பார்க்கணும், ஒரு பையன் வந்து ஒரு நாளைக்கு 7 மணி நேரம் தான் படிக்கணும். அது எந்தெந்த நாட்டில் எப்படி படிக்கணும், எல்லா குழந்தைகளும் இந்தியாவில் ஒரு குழந்தை 7 மணி நேரம் படிக்குதுன்னா எல்லா நாட்டிலும் 7 மணி நேரம் படிக்காது. அந்த நாட்டினுடைய டெம்பரேச்சர், அந்த நாட்டுடைய வந்து என்வரான்மெண்ட்டை பொறுத்து, லோக்கல் கஸ்டம்ஸ், அங்குள்ள பழக்கங்களை பொறுத்து அந்த படிக்கிற நேரம் வேலை பார்க்குற நேரம் கூடும் குறையும். இது உலகம் முழுக்க ஒரே படிப்பு, நீங்கள் என்ன கோர்ஸ் வேணாலும் படிச்சுக்கலாமா. முதல்ல சிவகாசி ஃபயர் அண்ட் சேஃப்டிக்கு ஃபயருக்கு ரொம்ப பேர் போட்டது இல்லையா, அங்கே உள்ள ஃபயர் கிராக்கர்ஸ் தான் இருக்கு. அங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஃபேக்டரிஸ் வெடிக்குது, ஏன் வெடிக்குது, என்ன காரணம், இது நீங்கள் படிச்சிருப்பீங்க. பல்வேறு உயிரினங்கள் இழந்திருக்காங்க, என்ன காரணம், அவங்க சேஃப்டி ப்ரிகாஷன் சரியாக ஃபாலோ பண்ணுறது கிடையாது. நான் அங்கே தான் ரிசர்ச் பண்ணேன், சிவகாசியில் திருத்தங்களில் தங்கி தான் ரிசர்ச் பண்ணேன். கிட்டத்தட்ட 2 ஆண்டுகள் அங்கே வந்து அந்த சிவகாசியில் வந்து ஏன் இவ்வளோ பிரச்சனை வருதுன்னு தாராளமாக படிக்கலாமா, இதுக்கு கோர்ஸ்லாம் தேவையில்லாமா, நீங்கள் பிளஸ் டூ முடிச்சிருந்தா போதும். முதல்ல நான் பாராட்டுறேன், ஒரு பொண்ணாக பிறந்து சிவகாசியில் மோடி சார் பேசுகிறேன் சார் சேஃப்டி படிக்கலாமான்னு. இது உலகத்துக்கு ஒரே பாடத்திட்டம் தான், நம்ம தமிழ்நாடு சொல்ல இந்தியாவிலேயே 3-4 பாடத்திட்டம் இருக்கு. நான் இதை நேரத்தான் சொன்னேன், மெட்ரிகுலேஷன், சிபிஎஸ்சி, ஸ்டேட் போர்டு அப்படின்லாம் இருக்குன்னு. இது நீங்க வந்து உலகத்துல ஜப்பான்ல படிங்க, சைனால படிங்க, இந்தியாவில் படிங்க, லண்டன்ல படிங்க, சிங்கப்பூர்ல படிங்க, ஹாங்காங்ல படிங்க, அண்ட் யூஎஸ்ல படிங்க, எங்க படிச்சாலும் ஒரே பாடத்திட்டம் தான். ஓகே, ஐநா சபையோட இன்னொரு பாட்டு தான் இன்டர்நேஷனல் லேப் ஆர்கனைசேஷன், தாராளம் படிக்கலாமா. நிச்சயமா இன்னொரு பார்த்தலாம். வணக்கம், இது கல்வி வழிகாட்டி. நானு கல்பாக்கம் வந்து மாரிமுத்து பேசுறேங்க. எங்க இது பேசுறீங்க? கல்பாக்கம். சொல்லுங்க சார், சொல்லுங்க சார். ஆமா சார், ரொம்ப ஏன்னா முதல் முறையா சேஃப்டி இதை பத்தி பாக்குறோம், அந்த மாதிரி எல்லாம் வாழ்த்துக்கள். நன்றி சார். ஒன்னும் கம்பெனிகள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல ஒரே ஒரு சேஃப்டி ஆபீசர் தான் இருக்காங்க, 15 இன்ஜினியர் இருக்காங்க. அதே மாதிரி மக்கள் அந்த ஒரு கம்பெனினாலே சேஃப்டி ஆஃபீஸர் போடணும், அந்த கம்பெனில போடாம வச்சிருப்பாங்க சரிங்களா. உங்களுக்கு ஒரு கம்பெனிக்கு நிறைய சேஃப்டி, அதாவது சர்டன் லிமிட் இருக்கு, இத்தனை ஒர்க்கர்ஸ்க்குன்னு ஒரு மேண்டேட்டரி இருக்கு, அத்தனை ஒர்க்கர்ஸ் போடணும். அது நிறைய கம்பெனி அதை ஃபாலோ பண்ண கிடையாது. இது ஃபாரின்ல பார்த்தீங்கன்னா கம்பல்சரி சரியா ஃபாலோ பண்ணுவாங்க. நம்ம சொல்லுவாங்களே ஒரு இதில் ஒன்று வெள்ளக்காரண்டா அவன் கரெக்டாக பங்க்சுவாலிட்டி கரெக்டாக பண்ணான், அது மாதிரி அங்கெல்லாம் கரெக்டாக இருக்கும். ஆல் ஓவர் வேர்ல்டு எக்ஸப்ட் இந்தியா, பாகிஸ்தான், ஸ்ரீலங்கா இந்த மாதிரி இடங்கள்லாம் என்ன பண்ணினாக்கா, அந்த மலேசியா இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப குறைவான ஏதோ ஒரு ஃபார்மாட்டிக்கு ஒரு சேஃப்டி ஆஃபீஸர் வச்சுட்டு பண்ணுறாங்க. இப்போ சிக்னலில் பார்த்தீங்கன்னா சில சிக்னலில் போலீஸ் நிற்கிறாங்க, சில சிக்னலில் போலீஸ் நிற்கிறது இல்லை. அப்புறம் சில சிக்னல் போலீஸ் இல்லை, அப்புறம் 100 சிக்னல் போலீஸ் நீங்க அவரும் போச்சு தானே, அவர் ரூட்டியை கரெக்டாக ஃபாலோ பண்ணேன். அங்கே 100 சிக்னல் எங்கே போலீஸ் நிற்கல, அங்கே போலீஸ் இருப்பாரு ஆனால் சிக்னல் பக்கத்தில் நிற்க மாட்டேன், ஏதாவது கடையில் ஓரம் பண்ணிட்டு இருப்பார். இவ்வளோ தான் வித்தியாசம். நம்ம பார்க்குற நேரம் கண்கூட வெயில் அடிக்கலாம், இல்லை அவருக்கு டஸ்ட் அலர்ஜி இருக்கலாம், அப்படி ஓரம் அடிக்கலாம். என்ன பண்ணுறது, அந்த மாஸ்க் ப்ரிகாஷன் போட்டு அந்த என்ன பண்ணுவோம், டஸ்ட் மாஸ்க் போட்டு போய் நிற்கணும். இப்போ கொரோனா வந்தால் மாஸ்க் போடுறாங்க. நல்ல கேள்வி கேட்டீங்க, இவ்வளோ பேருக்கு ஒரு சேஃப்டி ஆசை போதுமா, அப்படி ஒரு சேஃப்டி ஆசை வேலை கிடைக்குமான்னு. இந்தியாவில் 1000 கம்பெனிகள் இருக்கு, ஆனால் சேஃப்டி படிச்சு வரவங்க எண்ணிக்கை வருஷத்துக்கு 1000 பேர் தான், 1000 மாணவர்கள் மட்டும்தான் ஒரு வருஷத்துக்கு வெளியாகிறாங்க. ஆனால் எத்தனை ஆர்ட்ஸ் காலேஜ் படிச்சிருக்க 1,000,000 வர்றாங்க, இன்ஜினியரிங் எத்தனை படிச்சு, அதனால தான் 1000 மாணவர்கள் வெளியில் வர்றதுனால தான் வர்றவங்க எல்லாமே வெளிநாட்டு அதிகமாக சமயம் வெளிநாட்டு போயிடறாங்க. அப்போ சேஃப்டி படித்தவங்களுடைய ஆஃபர் ரொம்ப அதிகமாக இருக்குது, வேலை சேஃப்டி படித்த ஆஃபீஸர்ஸ் கிடைக்கல, நிறையா பேர் சேஃப்டியே படிக்காம என்ன பண்ணுறாங்க, அந்த போஸ்டிங் ஃபில்லப் பண்ணி வச்சுருக்காங்க. இனி வரும் காலங்களில் இந்தியாவிலேயும் மேண்டேட்டி வந்துடும். நான் தான் அடிக்கடி சொல்லுறேன், இத்தனை ஒர்க்கர்ஸ் இத்தனை சேஃப்டி ஆஃபீஸர் இருக்குன்னு வரும். கூடிய சீக்கிரம் பார்த்தீங்கன்னா நிறைய கம்பெனியில் 60 சேஃப்டி ஆஃபீஸர், 70 சேஃப்டி ஆஃபீஸர் இருக்காங்க. ஓகே மிஸ்டர் ஜென்டில்மேன், தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. உங்களுடைய வந்து நல்ல ஒரு கேள்வி கேட்டீங்க, ஒரு சேஃப்டி ஆஃபீஸர் தானே இருக்கு சார்க்காரு, ஆனால் இப்படி இவ்வளோ கம்பெனி இருக்கு. இந்தியாவில் எவ்வளோ கம்பெனி இருக்கு, உலகம் முழுக்க எவ்வளோ கம்பெனி இருக்கு, 130 கோடி மக்களுக்கு வந்து 1000 சேஃப்டி ஆஃபீஸர் ஒரு வருஷத்துக்கு போதுமா? அதான் வந்து நிறைய வேலை வாய்ப்புகள் இருக்கு. இந்த 1000 பேருமே ஒரு 200 பேர் தான் இந்தியாவில் ஒர்க் பண்ணுறாங்க, 800 பேர் ஃபாரின் போயிடறாங்க. அப்போ என்ன உங்களுக்கு சேஃப்டி ஆஃபீஸ் ஆகும், நீங்கள் சொன்ன அந்த ஒரு சேஃப்டி ஆஃபீஸ் கூட சேஃப்டி படிக்காமல் என்ன பண்ணுவோம், வேறு வழி இல்லாமல் ஓரளவு பாதுகாப்பு எங்கேயும் வெளியில் ஒரு எக்ஸ்டர்னல் எக்ஸ்பர்ட்டை வச்சு பயிற்சி கொடுத்து இண்டக்ஷன் ட்ரெயினிங் கொடுத்துருப்பாங்க. அதனால தாராள வேலைவாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்கு. இனி வரும் காலங்களில் இந்த கவர்மெண்ட் என்ன பண்ணுவோம், இந்தியன் கவர்மெண்ட்டுமே இன்டர்நேஷனல் போல் என்ன பண்ணுவோம், உங்களுக்கு பக்காவாக மேண்டேட் பண்ணி சேஃப்டி ஆஃபீஸர் கம்பல்சரி இருக்கணும், தாலுக் வைஸ் கவர்மெண்ட்ல சேஃப்டி ஆஃபீஸர் அப்பாயின்மெண்ட் வந்து வாய்ப்புகள் உண்டு. நிச்சயமா சார், அந்த ப்ராசஸ் வந்து நிச்சயமா கூடிய சீக்கிரத்தில் நிறைவேறணும் அப்படின்றது நம்ம ப்ரே பண்ணிக்கலாம். இன்னொரு காலர் பார்த்தலாம். வணக்கம், இது கல்வி வழிகாட்டி.
வணக்கம் மேம், மதுரையில இருந்து பேசுறோம். சொல்லுங்கம்மா. மேடம், என் பையன் 9th படிக்கிறான். அவனுக்கு வந்து டிவி வால்யூம் ரெடியூஸ் பண்ணிட்டு பேசுங்கம்மா. சரிங்க மேடம். மதுரையில எங்க இருந்து பேசுறீங்க? ஊமச்சிக்குளத்துல இருந்து பேசுறோம் சார். எங்கம்மா? ஊமச்சிக்குளம். ஊமச்சிக்குளம், சொல்லுங்கம்மா. 9th படிக்கிறான் சார், இன்னொரு பையன் 8th படிக்கிறான். நான் வர 10th முடிச்சுட்டு இதை பண்ணலாமா இல்ல 12th முடிச்சுட்டு பண்ணலாமா சார்? 10th முடிச்சே பண்ண சொல்லுங்கம்மா. நல்ல விஷயங்கள் நமக்கு எது செஞ்சாலுமே அதை யோசிக்காம பண்ணுங்க, சரியாமா? 10th முடிச்சுட்டு படிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த பையன் பிஎஸ்சி படிச்சுக்கலாம், சரிங்களா? நன்றிமா, நன்றிமா. ரைட், இடைவெளிக்கான தருணம் நேர்களை, இது கல்வி வழிகாட்டி நிகழ்ச்சி, தொடர்ந்து பேசலாம், இணைந்திருங்கள். நீங்களே கேளுங்க. அரசு அங்கீகாரம் பெற்ற முதல் சேஃப்டி மற்றும் லேண்ட் சர்வே இன்ஸ்டிடியூட் IIPHS காலேஜ் ஆஃப் ஃபயர் அண்ட் சேஃப்டி மற்றும் லேண்ட் சர்வே இன்ஜினியரிங், புதுக்கோட்டை. வெல்கம் பேக் நேயர்களே, இது கல்வி வழிகாட்டி நிகழ்ச்சி. நம்ம நிகழ்ச்சியில இந்தியாவிலேயே முதன்முறையாக சேஃப்டி மேனேஜ்மெண்ட் கோர்ஸ்க்காக பிரத்யேகமாக தொடங்கப்பட்ட IIPHS சேஃப்டி மேனேஜ்மெண்ட் காலேஜ்ல இருந்து ஸ்டூடெண்ட்ஸ் எஜுகேஷன் பெடரேஷனோட பிரசிடென்ட் திரு ஜி முருகானந்தம் அவர்கள் வந்திருக்காங்க. அவர்கிட்ட நம்ம பேசிட்டு இருக்கோம், தொடர்ந்து பேசலாம் சார். காலர் பார்த்துட்டு பேசிடலாம். வணக்கம், இது கல்வி வழிகாட்டி. ஹலோ. ஹலோ, வணக்கம் மேம். குட் மார்னிங் மேம். குட் மார்னிங், சொல்லுங்கம்மா, யார் எங்க இருந்து பேசுறீங்க? நான் ஆயில்பட்டியில இருந்து பிரபா பேசுறேங்க மேம். சொல்லுங்க பிரபா. ஓகே மேம், இப்போ நான் பிஏ பிஎட் பண்ணிருக்கேன் மேம், இங்கிலீஷ் மேஜர். இப்போ எம்ஏ நான் இர்ரெகுலர்ல செகண்ட் இயர் பண்ணிட்டு இருக்கேன். சேஃப்டி மேனேஜருக்கு இப்போ நான் படிக்கணும்னா, இப்போ நான் பிஜி எடுக்கணுமா, டிப்ளமோ கோர்ஸ் எடுக்கணுமான்னு சார் கிட்ட கேக்கலாம். அதாவது ஆண்டிப்பட்டி பேசுறீங்களா? ஆயில்பட்டி சார், ராசிபுரம். ராசிபுரமா? எஸ் சார். ரொம்ப சந்தோஷமா. நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? பிஎஸ்சியா? பிஏ இங்கிலீஷ் சார். பிஏ இங்கிலீஷ் லிட்டரேச்சரா? மாதச்சம்பளம் 8 லட்சம் வாங்கிட்டு இருக்காரு. அவர் பி இங்கிலீஷ் லிட்டர் போலீஸ் ஜாப் ரெசைன்மெண்ட், 19 வருஷம் போலீஸ் வந்து ஜாப் ரெசைன்மெண்ட், எனக்கு பென்ஷன் வேணா ஒண்ணு வேணாம் சொல்லிட்டு ரெசைன்மெண்ட். ஆமா, அதனால அவர் இங்கிலீஷ் லிட்டர் தான். தாராளமா படிக்கலாம். நீங்க வந்து பிஜி டிப்ளமோ 1 இயர் கோர்ஸ் படிங்க, போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ படிங்க. ஓகேங்க சார். எல்லாம் நீங்க வந்து எம்பிஏ கூட பண்ணலாம். ஓகேங்க சார். ஆமா, நீங்க படிச்சுட்டு உடனே ஜாப் போகணும் அப்படின்னா, நீங்க எம்பிஏ படிச்சாலும் பிஜி படிச்சாலும், அதாவது இப்ப இங்கிலீஷ் லிட்டர் படிச்சிருக்கீங்க இல்லையா? எஸ் சார். 3 வருஷம் இங்கிலீஷ் லிட்டர் படிச்சுட்டு கேட்கணும், தப்பா நினைச்ச கூடாது. நிறைய வந்து இப்போ தமிழ் லிட்டரேச்சர் படிக்கிறவங்க தமிழ் நல்லா பேசுறாங்க, அந்த இங்கிலீஷ் லிட்டரேச்சர் உண்மையிலேயே சேஃப்டி படிக்கிறவங்களுக்கு இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், சரிங்களா? இங்கிலீஷ் இருந்தா போதும். அந்த உங்களுக்கு தெரியாத நீங்க இங்கிலீஷ் லிட்டரேச்சர் எம்ஏ படிச்சிருந்தா கூட அந்த இங்கிலீஷ்ல வந்து லிட்டரேச்சர் வந்து IIPHS ஸ்கூல்ல டீச் பண்ணாங்க. நீங்க தாராளமா எம்பிஏ அல்லது பிஜி டிப்ளமோ 1 இயர் கோர்ஸ் படிங்க, அல்லது 2 இயர்ஸ் எம்பிஏ படிங்க, அந்த ரெண்டு தான் உங்களுக்கு எலிஜிபிள். நீங்க படிச்சீங்கன்னாக்கா நீங்க வந்து வேலைக்கெல்லாம் எங்கேயும் நீங்க வந்து அங்கிருந்து சென்னைக்கு வரணும், அங்கிருந்து எங்க சிஸ்டத்துல உட்காந்து அங்கேயே அப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும், எல்லாமே டெலிபோனிக் இன்டர்வியூ தான். உங்க ஃபைல் தூக்கிட்டு வாசல்ல ஒவ்வொரு கம்பெனி வாசல் இறங்க தேவையில்ல, டெலிபோன் இன்டர்வியூ பதில் சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு பிளேஸ்மெண்ட் ஆர்டர் உங்க வீட்டுக்கு வந்துடும், சரிங்களா? பட் கம்யூனிகேஷன் ஸ்கில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இங்கிலீஷ், சரியா? உங்களுக்கு ஹிந்தி தெரியாம பரவாயில்ல.
என்ன பேசுறமோ அதை கூட எழுத தெரியாம ஷேக்ஸ்பியர் பத்தி வில்லியம் வேர்ட்ஸ்வொர்த் பத்தி படிக்கிறாங்க ஒழிய பொலிட்டிக்ஸ் படிக்கிறாங்க எல்லாம் படிக்கிறாங்க ஒரு செல்ஃப் இன்ட்ரோ தன்னை பத்தியும் தன் பேரண்ட்ஸ் பத்தி தன் ஊரை பத்தி படிக்கிறாங்க கிளியரா ஹைலி அப்ரிசியேட் இங்கிலீஷ் லிட்டரேச்சர் படிக்கிறீங்க அதை நல்லா முழுமையா நல்லா தெரிஞ்சு நல்லா இங்கிலீஷ் கான்வர்சேஷன் பண்ண கத்துக்குங்க எழுத கத்துக்குங்க நீங்க வந்து ஒன் இயர் பிஜி டிப்ளமா படிச்சுட்டு யார் தயவும் இல்லாம நீங்க அப்ளை பண்ணீங்க நீங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல உங்களுடைய கிளாஸ்மேட் சர்க்கிள்ல நீங்க ஒரு முன்னுதாரமா நீங்க ரோல் மாடலா அவங்களுக்கு இருப்பீங்க கிளியரா ஓகேங்க சார் நன்றிமா நன்றிமா ஓகே சார் நெக்ஸ்ட் இயர் உமன்ஸ் ஹலோ சொல்லுங்க மைனேபிள் இருக்கீங்க யா ஓகே மேம் நெக்ஸ்ட் இயர் உமன்ஸ் காலேஜ் ஓபன் பண்றாங்க அப்படின்னு சார் இன்ஃபார்ம் பண்ணிருந்தாரு ஆல்ரெடி எஸ் மேம் அது வந்து எங்க ஓபன் பண்றீங்க கொஞ்சம் டீடைல் சொன்னீங்கன்னா நான் தெரிஞ்சுப்பேன் சார் நெக்ஸ்ட் உமன்ஸ் காலேஜ் வந்து ஆக்சுவலி சென்னையில இந்திரா காந்தி அண்ணா இந்திரா காலேஜ் ஆஃப் சேஃப்டி மேனேஜ்மெண்ட் பண்றாங்க மேம் ஓகேங்க சார் ஐசிடி மங்க அண்ணா இந்திரா காலேஜ் ஆஃப் சேஃப்டி மேனேஜ்மெண்ட் யா ஓகே சார் அது வந்து ஃபர்ஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்றவங்களுக்கு ஃபீஸ் கிடையாது ஓகே நோ ஃபீஸ் திருச்சியா தஞ்சாவூரா புதுக்கோட்டையா சென்னையா இல்ல சார் ராசிபுரம் நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட் ஓ நெக்ஸ்ட் இயர் பாத்தீங்கன்னா இந்த அண்ணா இந்திரா காலேஜ் வந்து எல்லா கிட்டத்தட்ட 12 மாநகராட்சியும் ஸ்டார்ட் பண்றாங்க சென்னையில மட்டும் கிடையாது இதோட ஸ்டடி சென்டர் பாத்தீங்கன்னா 12 மாநகராட்சியும் ஸ்டார்ட் பண்றாங்க அதாவது சென்னையை தாண்டி வெள்ளூர் ஒசூர் ஈரோடு கோயம்புத்தூர் திருநெல்வேலி தஞ்சாவூர் திருச்சி மதுரை திருநெல்வேலி கன்னியாகுமரி ஐ மீன் நாகர்கோவில் பெண்கள் மத்தியில் வரக்கூடிய அவேர் தான் முழுமையான விழிப்புணர்வு. நிச்சயமா சார், காலர் பார்த்தலாம். வணக்கம், இது கல்வி வழிகாட்டி. குட் மார்னிங் மேடம் குட் மார்னிங் சார் எங்க இருந்து பேசுறீங்க சொல்லுங்க சார் சொல்லுங்க சார் வெரி குட் மார்னிங் சொல்லுங்க என்ன சார் வெரி குட் சார் வெரி குட் சார் சார் இப்போ என்னுடைய பி பண்றாங்க சார் சரி சரி இப்ப வந்து அவங்களுக்கு வந்து இந்த கோர்ஸ்ல வந்து ஜாயின் பண்ணலாம். அதாவது இரட்டை பட்டம் இரட்டை படிப்பு டியூல் கோர்ஸ் பண்ணலாம் சார். அந்த பையன் வந்து பிளஸ் டூ பேஸ் பண்ணலாம் அட்மிஷன் போடுவாங்க. ஓகே சார். பட் நிச்சயமா பிஎஸ்சி முடிச்ச சேஃப்டி வச்சா ஒரு ஜாப் கிடைக்கும். முதுகலை பட்டய படிப்பு அது படிக்கலாம் எம்பிஏ எம்எஸ்சி இந்த மூணையும் படிக்கலாம் எம்பிஏ அல்லது எம்எஸ்சி இது முக்கியமான விஷயம் இந்தியாவில் காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் ஒரு ஆரியல் தரமான கல்லூரிகள் இருக்கு சேஃப்டி சொல்லித்தர கல்லூரிகள் ஆனா இதுல வந்து எம்பிஏ எம்எஸ்சி பிஎஸ்சி டிப்ளமோ போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ எல்லாம் ஒரே இடத்துல வந்து ஐஏபிஜிஎஸ் கல்லூரியில் மட்டும்தான் இருக்கு இதுதான் உங்க தான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இந்தியாவிலேயே இந்த கோர்ஸ் லான்ச் பண்ணாங்க அதனால இங்க சென்னை விருகம் பக்கத்தில் இருக்கு அதை விட்டா ஐ மீன் புதுக்கோட்டையில இருக்கு மண்டல தொழிலாளர் நல அமைப்பு இருக்கு அங்க படிக்கலாம் ஆமா அதை விட்டா நாக்பூர்ல நாசிக் அடுத்த ஸ்டேட் போகணும் இல்லன்னா கேரளாவில் கொச்சின் யூனிவர்சிட்டி படிக்கலாம் உங்களுக்கு விருகம் பக்கத்துல படிச்சா விருகம் பார்த்து உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும் ஓகேங்களா
நிகழ்ச்சியில சேஃப்டி படிச்சா எல்லா பேரண்ட்ஸும் சேஃப்டி படிச்சா உடனே வேலை உயர்வான சம்பளம் மதிப்பான பத்தி அதான் உங்களுக்கு தெரியும் ஏன்னா பாக்குறீங்க இல்லையா. ஆனால் அதுக்கு வந்து கம்யூனிகேஷன் ஸ்கில் பேச தெரியணும். நல்லா எங்கிட்ட படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நாங்க யாருக்கு உத்தரவாதம் கொடுப்போம்னா நல்லா அந்த பையனோட நடத்தை நல்லா இருக்கணும். அவன் ஆவரேஜ் மார்க் வாங்கினாலும் பரவாயில்ல, அரியர்ஸ் வச்சாலும் பரவாயில்ல, மினிமம் டென்த் காலேஜ் எடுக்கணும், கான்டாக்ட் நல்லா இருக்கணும், வாயை தொடர்ந்து பேசணும். எனக்கு இங்கிலீஷ் தான் பேசவில்லை, இந்தியிலும் பேச நாங்க சொல்லி கொடுத்துருவோம், அதெல்லாம் தமிழ் மட்டும் நல்லா பேசணும். மூன்றாவதாக என்ன பண்ணாக்க, அதாவது அட்டெண்டன்ஸ் ஸ்மார்ட்னஸ், அதாவது சொல்ல வேண்டிய ஃபீஸை கட்டின எல்லாத்துக்கும் லட்ச லட்சமா சம்பாதிக்கணும் ஆசை, ஆனால் யாரும் கொடுக்கக்கூடாதுனாக்க ஒன்னு இழந்தாதான் ஒண்ணு கிடைக்கும். அதனால வந்து குரு அந்த கட்ட வேண்டிய ஃபீஸ் நாமினல் நாமினல் வெரி நாமினல் ஃபீஸ். இங்க பாத்தீங்கன்னா நீங்க அந்த என்ன சொல்லுவாங்க பிளே ஸ்கூல்ல கட்டுற ஃபீஸ் தான், அதுமே அதை நீங்க நாலு பாட்டா கட்டிட்டீங்க அப்படின்னா மத்தபடி லைஃப் வேற வேற ஸ்டைல் போயிடும். ஏன்னா புதுசா ஐஏபிஎஸ் கல்லூரில வந்து நடக்க போறது சொல்ல, ஏற்கனவே வந்து 15 வருஷமா எனக்கு நடந்துட்டு இருக்கு, அதை தான் சொல்றோம். ஆனா தாராளமா அந்த கல்லூரி சம்பந்தப்பட்ட நம்பர் இருக்கு, அதை ஃபோன் பண்ணி கான்டெக்ட் பண்ணி கேளுங்க, மற்ற டீட்டெயில்ஸ் உங்களுக்கு அனுப்பி வைப்பாங்க, அதை பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கலாம். வணக்கம், இது கல்வி வழிகாட்டி. குட் மார்னிங் சார். குட் மார்னிங், வெரி குட் மார்னிங், சொல்லுங்க. சென்னையில இருந்து என்னோட பேர் துரை. துரை சார், நான் வந்து டிப்ளமா மெக்கானிக்கல் முடிச்சுக்கிறேன், 20 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சிருக்கேன். இப்ப எனக்கு இந்த சேஃப்டி மேனேஜ்மெண்ட் படிக்கணும்னு ஆசை இருக்கு சார். இது வந்து இப்ப நான் ஆக்சுவலா ஒர்க் பண்ணிக்கிறனால எனக்கு பார்ட் டைம்ல பண்ண முடியுமா சார்? தாராளமா பண்ணலாம். நீங்க ஒர்க் பண்ற இடத்துல சேஃப்டி அவசியம் இருக்காங்களா? இல்ல சார், அதனால தான் சார் மெயினா இது பாருங்க, இப்ப ரெக்ரூட்மெண்ட் அங்க தேவைப்படுகிறது. ரெக்ரூட்மெண்ட் தேவைப்படுறதால அவங்க கேட்டிருந்தாங்க, சரி இந்த கோர்ஸுக்கு ஆளே வேணும்னு. சரி, அதனால நான் இப்ப முடிச்சா எனக்கு இன்னும் ஸ்கேல் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். நல்லா இன்க்ரீஸ் ஆகும். மிகப்பெரிய கம்பெனிகள்ல வந்து 30,000-40,000 சம்பளம் வாங்கியிருந்தோம், சேஃப்டியை முடிச்சுட்டு அதே கம்பெனில 1,00,000 சம்திங் வாங்குறாங்க, அதே கம்பெனில அந்த கம்பெனியும் படிக்க வைக்கிறாங்க. ஆமா சரிப்பா, நம்ம இதுல இருந்து நமக்கு பாட்டும் கிடைக்குமா சார்? தாராளம் படிக்க, அதாவது இங்க நம்ம வந்து உழைச்சி பொழைக்கணுங்கிற கான்செப்ட் தான் உங்கள்கிட்ட அதிகமா இருக்கு இல்லையா? அதுதான் உண்மை. ரெண்டாவது சேஃப்டினா என்னங்கிறது நல்லாவே தெரியும், நான் சொல்ல தேவையில்லை. அதற்கு முறையான அந்த ஒரு பயிற்சியும் அதற்கு முறையான ஒரு சான்று படிச்சதுக்கான சான்றிதழ் வேணும் இல்லையா? அத ரெகுலர்ல அழகப்பா யூனிவர்சிட்டி, நீங்க வந்து கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி சர்டிஃபிகேட் வாங்க போறீங்க. ஆமா சார். நீங்க தாராளம் பார்ட் டைம் பண்ணலாம். இதுல பாருங்க, அந்த சென்னை விருகம்பாக்கம் காலேஜ் நம்பர் எடுத்துங்க. சனிக்கிழமை என்ன பண்றது? வணக்கம், இது கல்வி வழிகாட்டி. ஹலோ. வணக்கம், யார் இங்க இருந்து பேசுறீங்க? வணக்கம் மேம், நான் தினேஷ்குமார் பேசுறேன், போரூர் சென்னையில இருந்து. சொல்லுங்க மிஸ்டர் தினேஷ்குமார். சார், இப்போ நான் வந்து பி மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன் சார். சரி, எனக்கு வந்து இப்போ டிசைன் ஃபீல்ட்ல வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஆக்சுவலா இப்ப இந்த டிசைன்ஸ் ஓகே, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, ஒரு 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ். ஹலோ, சொல்லுங்க. 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, ஒரு 1.5 இயர்ஸ் வந்து அவுட் ஆஃப் த ஃபீல்ட்ல ஒர்க் பண்ணியிருந்தேன். சோ இப்போ சேஃப்டி எல்லாம் பண்ணலாம். இப்போ எனக்கு வந்து இந்த COVID-19 வந்து எனக்கு ஜாப் போயிடுச்சு. சரி, ஆக்சுவலா ஏன்னா இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியில இந்த இண்டஸ்ட்ரியில் தான் ஒர்க் பண்ணேன் நான். சிமெண்ட் எஃபல் ஸ்மித் இருக்குல்ல, அதுலதான் ஒர்க் பண்ணுவேன். அதுல வந்து இப்போ எல்லாமே லே ஆஃப் பண்ணிட்டாங்க. சேஃப்டி மாதிரி போலாம், எனக்கு காலேஜ் படிக்கும் போதே வந்து இந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, சேஃப்டி போலாம் அப்படின்ட்டு. வெரி குட், வெரி குட். பட் அப்போ நான் போல, இப்போ வந்து சரி சேஃப்டி போலாம் அப்படின்ற ஒரு இல்ல, இப்போதாவது வந்துச்சு சந்தோஷப்படுங்க, அப்ப போல இப்ப வந்து சந்தோஷப்படுங்க சரிங்களா?
அது ரொம்ப சந்தோஷம். அதாவது இப்போ COVID-19 நிறைய பேர் அவங்களோட ஜாப் இழந்துட்டாங்க. நானும் தினந்தோறும் கூவி கூவி சொல்றேன். இப்ப நீங்க படிச்சு நம்ம நீங்க எந்த ஃபீல்ட்ல செலக்ட் பண்ணு ஒரு சந்தேகமா இருப்பீங்களா? இது இதுக்கப்புறம் என்ன படிச்சா நமக்கு உடனே என்ன படிச்சா இல்ல படி இருக்கிற படிப்பு வச்சு எந்த வேலைக்கு போறது இல்ல வேற ஏதாவது படிக்கணுமா சந்தேகம் இல்லையா? ஆமா ஆமா சார். வேற ஏதாவது ஒரு கோர்ஸ் ஒரு ஒரு துறைக்கு போகணுமா இல்ல நீங்க எந்த துறைக்கு போனாலும் போறதுக்கு ஃபிட் ஆகிக்கணுமா? எந்த ஃபீல்டு வேணா போலாம் சார். எந்த ஃபீல்டு போறது நீங்க ஃபிட் ஆகிக்கணும்னா உள்ளே சேஃப்டி மட்டும் தான். நீங்க ஒன் இயர் போஸ்ட் பிஇ கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களா? ஆமா சார். நீங்க ஒன் இயர் போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமா படிங்க. தெரிஞ்சிருக்கும் நீங்க டைமே வேஸ்ட் பண்ணாம ஏற்கனவே காலேஜ்ல சொன்னதே வேஸ்ட் பண்ணிட்டீங்க. இப்பவும் மிஸ் பண்ணாம இந்த நம்பர் சம்பந்தப்பட்ட விருகம்பாக்கம் நம்பர் கான்டெக்ட் பண்ணி கேட்டீங்கன்னா நீங்க லேட் பண்ணாம அட்மிஷன் போடுங்க. நீங்க பெருசான அமௌண்ட் கிடையாது. 27,000 ருபீஸ் தான் அட்மிஷன் ஃபீஸ் டோட்டலாவே ஃபர்ஸ்ட் டேர்ம். ஓகே, மொத்தம் 4 டேர்ம் இருக்கு நினைக்கிறேன். அதை படிச்சுட்டு நீங்க நல்லா ஜாப் போன பிறகு ஃபர்தரா படிங்க. ஓகே ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. ரைட் காலர் பார்த்தலாம். வணக்கம், இது கல்வி வழிகாட்டி. ஹலோ சார், நான் திருநெல்வேல இருந்து பேசுறேன் சார். நான் 10th முடிச்சுட்டு ட்ரிபிள் இ எடுக்கலாம்னு இருக்கேன். எங்க தம்பி, எங்க இருந்து பேசுறீங்க? திண்டுக்கல். திண்டிவனம். திண்டுக்கல் சார், திண்டுக்கல். என்ன மாவட்டம்? திண்டுக்கல் மாவட்டம். திண்டுக்கல். திண்டுக்கலா? ஆமா சார். சொல்லுங்க சார். 10th முடிச்சுட்டு இப்ப ட்ரிபிள் இ எடுத்திருக்கேன் சார். சரி, பாலிடெக்னிக். படிக்கலாம். நீங்க செகண்ட் இயர் படிச்சுட்டு நீங்க கண்டிப்பா சேஃப்டி ஆஃபீசர் ஆக போறீங்க. இந்த மாற்று கருத்து கிடையாது சரியா உங்களுக்கு? இதுல நீங்க படிச்சு எலக்ட்ரிக்கல் தானே படிக்கிறீங்க? எலக்ட்ரிக்கல் சேஃப்டி, மெக்கானிக்கல் சேஃப்டி, ஃபுட் சேஃப்டி, கெமிக்கல் சேஃப்டி, என்வரான்மெண்ட் சேஃப்டி, டிரான்ஸ்போர்ட் சேஃப்டி, என்டையர் சேஃப்டி டீச் பண்ணுவாங்க. கிளியரா? ஆனாலும் இந்த 2 வருஷம் படிக்கும் போது எலக்ட்ரிக்கல் பாத்து பாதுகாப்பா ஒர்க் பண்ணுங்க சரிங்களா? தேங்க்யூ, தாராளமா படிக்கலாமா. நன்றிப்பா, நன்றி. ரைட், நிகழ்ச்சியோட இறுதியான தருணத்துல இருக்கும். சோ அட்மிஷன் ப்ரொசீஜர் என்ன சார்? ஃபைனல் இயர் எக்ஸாம், ஃபைனல் செமஸ்டர் எழுதாம மாணவர்கள் இருக்காங்களே, சோ அட்மிஷன் ப்ரொசீஜர் என்னவா இருக்கு? நிறைய மாணவர்கள் வந்து இந்தியா முழுக்க அந்த இது முக்கியமான கேள்வி. அதாவது ஃபைனல் இயர் படிக்கிறவங்க, அதாவது பிஇ அல்லது பாலிடெக்னிக் அல்லது பிடெக் அல்லது மாதிரி ஒரு இன்ஜினியரிங் நான் இன்ஜினியரிங் பிஏ பிஎஸ்சி பிகாம், இப்ப நீங்களாம் யார் வேணா படிக்கலாம் சேஃப்டி. அப்ப நீங்க ஃபைனல் எக்ஸாம் எழுதிருப்பீங்க. இப்ப உங்களுக்கு எக்ஸாமே வரல. COVID-19 அந்த கொரோனா எக்ஸாம் வைக்கல. நாங்க எப்படி சார் இனிமே எங்களுக்கு எப்ப பரிச்சு வைப்பாங்களா வைக்க மாட்டாங்களா? யூஜிசி வைக்க சொல்லி சொல்லிட்டாங்க, சுப்ரீம் கோர்ட் சொல்லிட்டாங்க, கண்டிப்பா எக்ஸாம் வச்சு ஆகணுட்டாங்க. ஆனா எப்போ அப்படின்னு தெரியல. அதுக்கப்புறம் எக்ஸாம் எப்போ வச்சு உங்களுக்கு எப்போ சர்டிபிகேட் வந்து அடுத்த வருஷம் நாங்க நீங்க அதுக்குள்ள வருஷம் போயிட்டே மாசம் போயிட்டே இருக்கு. செப்டம்பர் வரப்போகுது, அடுத்த 2 மாசம் இதுக்குள்ள நாங்க படிக்க முடியுமா இருக்கீங்க? நீங்க நம்ம கண்டிஷனல் அட்மிஷன்ஸ், நீங்க ஃபைனல் எக்ஸாம் நீங்க எழுதவே வேண்டாம். நீங்க நேரம் வந்து இந்த சம்பந்தப்பட்ட ஐஏபிஎஸ் கண்டிஷனல் அட்மிஷன் கேளுங்க. நீங்க அட்மிஷன் போட்ட பிறகு அப்புறமா நீங்க இந்த எக்ஸாம்ல சர்டிபிகேட் கொடுத்துக்கலாம். ஆன்லைன் அட்மிஷன் நடந்துட்டு இருக்கு, பஸ் தான் இல்ல. அதனால ஆன்லைன் நெட்ட எடுத்து ஐஏபிஎஸ் வெப்சைட் பாருங்க. ஐஏபிஎஸ் வெப்சைட் பார்த்து அப்ளிகேஷன் ஃபில் அப் பண்ணி அனுப்பிச்சுங்க. நம்பர் கான்டெக்ட் பண்ணுங்க, எல்லா கைடன்ஸ் அவங்களே பண்ணுவாங்க. சோ கண்டிஷனல் அட்மிஷன் வந்து ஃபைனல் செமஸ்டர் எழுதாத மாணவர்களுக்கு மட்டும் நினைச்சுக்க போறாங்க. அரியர்ஸ் வச்ச மாணவர்களுக்கும், அரியர்ஸ் உள்ள மாணவர்களுக்கும் கண்டிஷனல் அட்மிஷன் உண்டு. அரியர்ஸ் வச்சிருக்கீங்க, போட்டுக்கலாம். ஓகே சார், நம்ம கல்வி வழிகாட்டி நிகழ்ச்சியில பங்கு பெற்று நான் கேட்ட நிறைய கேள்விகளுக்கும் நேயர்கள் கேட்ட நிறைய கேள்விகளுக்கும் ரொம்பவே அழகாவும் தெளிவாகவும் பதில் சொல்லிங்க. நிகழ்ச்சியில பங்கு பெற்றதுக்கு ரொம்பவே நன்றி சார். நேயர்களே, இது கல்வி வழிகாட்டி நிகழ்ச்சி. மீண்டும் வேறொரு நிகழ்ச்சியில உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது பூஜிதா தேவி.